மன்னவரும் பணி செய்ய வடநூல் தெளிந்தவர்களும் தரலாம். என்னன்னா பணி எப்படி செய்யறதா, வெறும் தமிழ்ல மட்டும் பாட்டேன், வடநூல் சமஸ்கிருதத்திலே வரான். வடநூல் தெந்தமிழ் முதலாம் பண்ணுதலை பணி செய்ய. பண்ணுதலை அப்படின்னா என்னன்னா கலைகளுடைய திறத்தை, கலைகள் அதனுடைய திறத்தை பொருள் சொல்லும்படி, பொருள் விளங்கும்படி சொல்வாராம். யாரு பாட்டு மட்டும் பாடுறது இல்லையா, அப்படி பண்ணுகளை ஒரு பாட்டு மட்டும் பாடினா போதும். திருவடி சொல்லிய வாழ்க்கையின் பொருள் ஒன்று சொல்லி பண்ணுவோம். வணக்கம். இன்றைய சொற்பொழிவில் முதலாவது திருத்தொண்டர் தொகை
கூடவே அது போனீங்கன்னு பின்னாடியே நம்மளை பத்தி எழுதிக்கொள்வோம். இங்க எல்லாம் நிறைய நடக்கிற அந்த உலகத்துல இருந்து இருந்து நம்ம உலகத்தை எதிர்மறையாகவே சந்திச்சோம். எனக்கு அவன் வந்து அரிசியை மண் அரிசியாக்கும் போது கை கட்டணும்னு சொன்னான். ஆனா என் துணைவியார் கை கட்டுறாங்க. என்ன காரணம்னா அங்க ஒண்ணும் இல்லை, எந்த உள் எண்ணமும் இல்லை, வெளிப்படையா இருக்கிறாங்க, கை கட்டி சிரிக்கிறாங்க. இங்கேதான் நம்மகிட்ட ஏகப்பட்ட கோளாறு. அவன் எப்படி அவன் மண்ணை எங்கே வச்சிருந்தான், அரிசியை எங்கே வச்சிருந்தான், இதை எங்கே வச்சிருந்தான். அதே போல அடியார்களும் உள்ள எதுவும் இல்லை, சரணாகதி இறைவன். ஏன் இப்படின்னு ஆராய்ச்சி பண்ணப்பட்டான். ஒரு சர்க்கஸில் கூட என்ன நடந்ததுன்னா, அந்த கற்கி வருவாங்க ஒரு ஆண் நிற்பாரு, பெண் வந்து கத்தியை விட்டு விட்டு எழுவார். அது மிகப்பெரிய காரணம், நுணுக்கமான காரணம். அங்கே பக்கத்தில் அது மாதிரி ஒரு தம்பதியை பேசிக்கிட்டு இருக்காங்க மார்க்கெட்டுக்கு. நிச்சயமா அது ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃபாக தான் இருக்கும். அது எப்படி கரெக்டாக இல்லை, இதெல்லாம் வந்து ரொம்ப நுணுக்கமானது, யாரும் ஒத்துக்க மாட்டாங்க, அவங்களுக்கு அண்டர்ஸ்டாண்டிங். பக்கத்தில் மனைவி சொல்கிறாங்க, நிச்சயமாக அண்டர்ஸ்டாண்டிங், இவங்க மனைவி ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃபே கிடையாது, நீ எப்படி உறுதியாக சொல்ல, இவங்க வந்து ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃபாக இருக்க நிச்சயம் நாலு கத்தியாக அவனால் இறங்கிடு. அது உலகத்தை வந்து நாம் வந்து ஆராய்ச்சி செஞ்சு ஆராய்ச்சி செஞ்சு சூடு பால் கெட்டது நல்லது எல்லாத்துக்குள்ளே இருந்து நம்மளால் இயல்பாக இருக்க முடியவில்லை, வெகுளியாக இருக்க முடியவில்லை. ஒரு குழந்தை பார்த்தீங்கன்னா வெகுளியாக 200 தடவை சிரிக்கும். நாமே 200 தடவை சிரித்தா நம்மளை வித்தியாசமாக பார்ப்போம். உண்மையை ஏற்றுக்கிற நிலைமை. ஆனால் இந்த அடியார்கள் எல்லாம் இறைவனை ஆராய்ச்சி செய்யாமல் இறைவனுடைய திருவடியை சேர்ந்தது. என் கடன் பணி செய்து கிடப்பது தங்கடன் அடியார்கள். அந்த வகையில் பார்த்தீங்கன்னா 27 ஆசிரியர்கள் ஒருவரான அய்யடிகள் காடவர் போல் 11வது முறை ஆசிரியர் திருச்சிலை சேர்க்கிற வெண்பார் என்று 24 பாடல்களை எழுதியுள்ள 11வது முறையிலும் இடம் பெற்றிருக்கிறது. அதில் சுந்தரபெருமானும் அவரை போன்று பாடியிருக்கிறார். அவர் பெயர் கொண்டு என்னன்னா தளமாக போய், ஒவ்வொரு தளமாக போய் தளத்துக்கு ஒரு பாட்டு பாடுறார். அப்படின்னா முக்கியமான 24 தளம் போயிருக்காரு, 24 பாட்டு பாடியிருக்காரு. இல்லைன்னா நிறைய பாடல்கள்லாம் அவங்க கிடைச்சிருக்காரு. அதிகமாக பாடி இறைவனை சென்று சேர், இறைவனை சென்று சேர், வெளியே சென்று சேர், 24 சாஸ்திர வெண்பாக்களை அவர் அறிவிக்கின்றார். ஐயடிகள் என்பது அவருடைய பெயர், நாயனாருடைய பெயர். அவருடைய அது உண்மையான இயற்பெயர் என்னவென்று தெரியவில்லை. ஐ அப்படின்னா தெய்வம் என்று பொருள். ஐயனார், ஐயர். நம்ம நினச்சிருக்கோம் ஐயர்னா வேற புரிந்து வச்சுக்கிட்டு இப்படி கொண்டிருக்கோங்க அப்படின்னு இல்லை. ஐயர் என்றால் இறைவனுக்கு ஒரு பெயர், ஐயர், ஐயன். ஐ என்றால் இறைவன். அணிகள் இறைவனுடைய திருவடிகளை எப்பொழுதும் வணங்க போகிறது. அதுல பார்த்தீங்கன்னா நாயன்மார் நம்பியாண்டார் நம்பிகள் அந்தாதி எழுதும் பொழுது இவரை ஒரு போற்றி பொழுது பாடியிருக்கிறார். அந்தாதி எழுதும் பொழுது இவர் திருத்தொன்ற புராணம் சுந்தரர் என்றார். அந்த அந்தாதி நம்பியாண்டார் நம்பிகள் இருந்தார். அந்த இதில் வந்து பக்திக்கடல் ஐயடிகள் என்று குறிப்பிடுகிறார். பக்திக்கடல் ஐயடிகள் ஒன்றா சிறு வயதிலே இருந்து அவர் வந்து இறைவன் மேல் மிகுந்த பக்தி கொண்டவராக இருந்தார். அதனால் பக்தி கடல் ஐயடிகள் என்று நம்பியாண்டார் இவரை அருளை செய்திருந்தார். காடவர் கூன் என்ற காடவர் பல்லவர், சோழ வம்சத்தில் வந்த மரபிலே ஒரு பல்லவர்கள், ஒரு பிரிவு. சோழ வம்சத்திலே ஒரு பிரிவு தான் பல்லவர். அதில் காடவர் கோன் அரசன், காடவர் பல்லவர் பிரிவு தலைவர். அப்படி காடவர் கோனாக இருந்தார். இவருடைய வரலாறு படி இவருடைய காலம் கிபி 550 இருந்து 575 அவர் ஆக
அரசாட்சி செய்த காலமாக இருக்கலாம் என்று சொல்றாங்க. புரட்டாசி மாசம் உத்திரகட நட்சத்திரங்களுடைய குரு பூஜை, அதில் இவர் அரசு புரிந்த தலைநகரம் காஞ்சி மாநகரம் ஐயடிகள் காலம். இவர் செய்த தொண்டு இறைவனுக்கு பல விதமான திருக்கோயில்கள் செய்து தளந்தோறு சென்று இந்த தளத்துக்கு தேவையானவற்றை செய்து ஒரு சேத்திர வெண்பார் இயற்றினார் திருத்தொண்டு. அதை எட்டு பாடல்களாக விரித்து உரைத்திருக்கிறார் திருத்தொண்டர் காலத்தில் ஸ்ரீகலார் பெருமாள். அதில் ஒரு முதல் பாடல், வையம் நிகழ் வல்லவரும் குலவனின் படி தோன்றி வெய்யதலியும் வகையும் மிகையும் ஒளியும் வகை அடக்கி வெய்யதலியும் வகையும் மிகையும் ஒளியும் வகை அடக்கி செய்ய சடையவ சைவத்தில் நெறியார் அரசளிப்பார் ஐயடிகள் நீதியான் அடிப்படுத்தும் செங்கோலனார். அற்புதம் வையம் நிகழ் பல்லவர்ணம், ஐயன்னா இந்த உலகம், வையம் நிகழ்னா நிகழ்ந்த இந்த காலத்துல அவர் இருந்த காலத்துல இவர் திருத்தொண்ட பெரிய புராணத்துல அவர்கள் வம்சம் இருந்திருக்கிறார். சோழ வம்சம் பெரிய புராண காலத்துல சேக்கிழார் காலத்துல சோழர் வம்சம் இருந்தது. அப்போ அந்த சோழர் வம்சத்துக்கு மூதாதையாக இருந்தவர் தான் இந்த ஐயடிகள் காலம். அதனால நிகழ் அப்படின்னு சொல்லி அந்த இடத்துல சொல்றாரு. நீண்ட தொடர்பும் அரசர் பெருமையும் குறிப்பதற்காக இப்போ 550 இவர் நூற்றாண்டு 13 நூற்றாண்டு ரெண்டுனுடைய தொடர்பை இணைக்கிறார் சோழர் பரம்பரை அவ்வளவு பெரிய பரம்பரை என்று நீண்ட தொடர்பும் அரசர் பெருமையும் குறிக்க வையம் நிகழும் என்றார். அப்ப பாத்தீங்கன்னா அமணர்கள் அதிகமாக இருந்தார். அமணர் எதிர்காலத்தில் 550 இல்லை, அமணன் வசப்பட்டு ஆளுடை நாயகனாக இருக்கக்கூடிய இறைவனுக்கு தொண்டு செய்யக்கூடிய அரசர்கள் அமணர்கள் வசப்பட்டு என்ன பண்றாங்கன்னா பகை செய்த அந்த அரசர்கள் இறைவன் மீது வசப்பட்டு இருக்கின்ற அரசர்களை அமணர்கள் பகை செய்வார்களாம். அந்த காலத்தில் அவர் சிவன் ஒருவருக்கும் அமணர்கள் ஒருவருக்கும் இருந்து இவர்களை தொண்டு செய்ய அவர் பகை செய்வார்களாம். அப்படி பின் அவரது பெருமை கண்டு பிறகு இவருக்கு தொண்டு செய்தார்களா இறைவனு. அந்த வரலாற்றிலே வந்தவர்கள் தான் இவர் மகேந்திர ஒருவர், இந்த சோழ வம்சத்தை சேர்ந்தவர்களாம். ஏன் பெரிய புராணம் இருக்கும் பொழுதும் அந்த சோழபெருமா வந்து என்ன பண்ணாரா இப்படித்தான் அமணர்கள் வசப்பட்டிருந்தார். ஏன்னா அந்த அமணர்களுடைய நூல்கள்லாம் பார்த்தீங்கன்னா ரொம்ப நுணுக்கமாக இருக்குமா. சீவக சிந்தாமணி குண்டல கேசி வரையாபதி இப்படிப்பட்ட நூல்கள்லாம் யாருடைய நூல்கள்னா அமணர்களுடைய நூல்கள் தான். அந்த மாதிரி இதெல்லாம் ரொம்ப சொல் சுவையோடு இருக்குமா. பொருள் வந்து எடுக்கக்கூடிய பொருளும் தப்பு பொய் அப்படின்றாங்க, ஆனால் சொல் சுவையோடு இருக்கக்கூடிய நூல்கள் அதனால 6 இழுக்கப்பட்டு சைவத்தின் மேல் கொண்டு செய்கின்ற அரசர்களை எல்லாம் பகை கொள்வார்களாம். பிற்பட்ட பகைவர்களை எல்லாம் இவர் அடக்குவார். யாரு இவர் அடக்குவார் ஐயர்கள் காலப்பட்டு வையம் நிகழ் பல்லவரும் புலவர மின்பலி தோன்றி சோழ மரபில் வந்தவரான் யாரு ஐயடிகள் காலப்பட்டு. சோழ மரபு ஒரு பிரான்ச் பல்லவர்கள் காலவர்கோ அதுல வரவரான் குலவர மின்பழி தோன்றி வெய்ய அப்படின்னா கொடியா கொடிய வெய்ய நோய் வெப்பு நோய் அப்படின்னு சொல்லுவோம். அது போல என்னன்னா கொடிய கலியும் கலியும்னா உலகத்திலேயே அம்மா கொடிது கொடிதுன்னு அவையார் எதை கொடிது கொடிதுன்னு வறுமை கொடிது கொடிது இல்லாமை கொடிது கொடிது. அதாவது ஒரு வறுமையான சாப்பிட முடியாமல் இருக்கிறதா உலகத்திலே மிகப்பெரிய கொடிய நோய் அப்படின்னு சொல்றாங்க. அதே போல கலியும் அப்படின்னா வறுமை, கலியும் பகையும் எதிரிகள் பகை எல்லா விதமான எதிர்ப்புகள் பகையும் மிகையும் மிகைனா இவற்றினால் வரக்கூடிய துன்பம் எல்லாம் என்ன வறுமையினால் வரக்கூடிய துன்பம் பகையினால் வரக்கூடிய துன்பம் கொடியவற்றினால் வரக்கூடிய துன்பம் விதையினாலும் வரக்கூடிய துன்பம் ஒளியும் வகை அடக்கி யாரு ஒரு அரசாட்சி எல்லாம் செய்யணுமா வேண்டாமா. ஒரு அரசாட்சினா என்னன்னா முதல்ல
வறுமையும் ஒழிக்கும். பட்சத்தை எப்படி போடுவே என்ன பண்ணுவீங்க, வறுமையும் ஒழிக்கப்பட வேண்டும், பகைமையும் ஒழிக்கப்பட வேண்டும், அதனால் அவருக்கு துன்பங்கள் ஒழிக்கப்பட வேண்டும். அதான் ஒழியும் வகை அடக்கி செய்ய சடையவ செய்வ திருநெறி யார் அரசிப்பார். செய்ய சடையவர் யார், செய்ய சடையவர் யார், சிவகுருமா. எத்தனை சடம் வச்சிருக்காரு சிவகுருமா, ஒன்பது சடம். நமக்கு எந்த சடம் வேணும், தான் சடை. எந்த சடம் வேணும், தான் சடை. ஏன்னா அம்மாதான் குழந்தைக்கு பால் கொடுக்கும் குளிமாமா. அது குழந்தைக்கு பால் கொடுக்கறது குனிவது என்பது பெருமானுடைய கருணையை பார்க்கும். பெருமானே நமக்கு தாழ் சடை எட்டு திசையும் வீசி அங்கம் குளிர்ந்து அண்ணாது நெங்கள் அப்பனிடம் திருநாள். ஏனைய சடையெல்லாம் உலகத்திற்கு வேற ஒரு பணிகளை செய்ய குறி குறியீடு சடை என்று ஒரு குறியீடு விரிசடை தீமைகளை அமைப்பதற்காக ஒரு குறியீடு. ஆக செய்ய சடையவர் செய்யணுங்கிறது வந்து செவ் சிவப்பு நிறமுடைய சடை. யாருடையது ஆனால் நிறைய பேர் இன்னும் பண்ணுறாங்க சிவபெருமான் படத்தை போடுவாங்க. நீல கண்டம் தான் வந்து இல்லை சொல்ல, ஆனால் கண்டம் மட்டும்தான் நீளம், படத்தையே கொஞ்சம் பதிவாங்க பதிலீங்களா. ஆனால் சிவபெருமான் என்ன என்ன நிறமணி எல்லா பாடல்களையும் வந்து பொன்னிறம் செம்மேனியா வெண்ணீரா வெண்ணி நிறமாக போட்டாங்க பரவாயில்ல. ஆனால் நீல நிறமாக போடுவாங்க, ஆனால் நீல கண்டம்னு ஆகும், கண்டத்துக்கு மட்டும்தான் நீளம். உடம்பு கூட நீளம் படம் மாதிரி போட்டு வைப்பாங்க. ஆனால் அதெல்லாம் வந்து சரியான படம் இல்லை. நம்ம வந்து கண்டத்தில் நீளம்ன்ற படத்தை தான் நம்ம வச்சுக்கணும். நிறம் வந்து எப்பொழுதும் செம்மேனியாக இருக்க வேண்டும், இனத்திற நீச்சு மேனியாக இருக்க வேண்டும். அந்த மாதிரி படம் வச்சுதான் நம்ம பூஜை பண்ணணும். செய்ய சடையவர் சைவ திருநெறி யார் அரசிப்பார். சைவ திருநெறி, சைவ திருநெறின்னு எத்தனையோ திருநெறிகள் இருக்கு. சைவ திருநெறினா என்ன, நான் அன்றைக்கே கூட சொன்னேன் கல்யாணத்துக்கு போனால் யார் முக்கியம், கல்யாணத்துக்கு போனால் எது முக்கியம், பொண்ணு மாத்திரம் முக்கியம். நாயகன் நாயகி அவன் சீக்கிரத்தா பார்ப்பேன் கேட்டு அது முக்கியம், யார் முக்கியம், நாயகனும் நாயகி. அதே போல சைவத்துக்கு யார் நாயகன், அந்த நாயகனை வழிபடுபவனாக இருக்கிறதா சைவர். என்ன நீ பூஜை பண்ணாலும் அது எதை நோக்கி இருக்கணுமா, இறைவனை நோக்கி இருக்கணுமா, இறைவனை போய் அடைவதற்காக. அது அவர்தான் ஒரே அளவுக்கு இறைவனை முழுமுதல் கடவுளாக தோன்று அவரை அடைவதற்கு செய்கின்ற எவ்வகையான தோன்று எந்த இதில் வந்துருமா, சைவ நன்னர். சிலர் சைவ நன்னரி என்று சொல்லிட்டு ஏதோ ஒன்று பண்ணி அவங்களை பயமுறுத்தி இப்படி அப்படியாக்கன்னு சொல்லி சிவபெருமானாலே பயப்படுற மாதிரி ஆகிடுவாங்க. தனக்கு தெரிஞ்சதெல்லாம் சொல்லி எதுக்காப்பி உட்காந்துருக்க அறியாரை பயன்படுத்தி உணவுலாம் ஆக்கிடுவோம், உங்களுக்கே பயமாயிடுவோம். அதில் சைவ நன்னெறி என்றால் என்னென்னா ஒரே நெறி, நல் நெறி குறிப்பது வேதம் நான்கிலும் மெய்ப்பொருள் ஆவது ஆக நாமம். யாரும் ஒருத்தர் திருமணம் அணிந்து உத்ராக்கம் அணிந்து அஞ்சிடத்த சொல்லி இறைவனை முழுமுதல் கடவுளாக கொண்டு நாயகனை அடைய வேண்டும் என்று நினைக்கிறார்களோ அதுக்கு தேவையான ஒன்றை செய்கின்ற நெறி தான் என்ன நெறி, சைவ நெறி. அதுதான் இங்கே செய்கிறார். செய்ய சடையவர் சைவ திருநெறியார் அரசிப்பார். ஐயடிகள் நீதியாக அடிப்படுத்தும் அடிப்படுத்துவாமா, யார் அடிப்படுத்துறதுனா யாருக்குமா, அடக்கி ஆளுதல். அடிப்படுத்துறதுனா அடக்கி ஆளுதல், அடிமைப்படுத்துதல். அடக்கியாளுதல்னது அது எப்படி அடக்கியாளுறாரு, அடிமைப்படுத்துறாரா, நீதியா எப்படி அடுறாரு, நியாயமா அடக்கி ஆளுதல் அடிமைப்படுத்துறது நமக்குலாம் இங்கே என்ன பூங்கிட்டு வரும். நமக்குலாம் ஒரு நாட்டில் நம்மளை ஒன்று அடக்கணும்னா முடுவோம்னா பூங்கிட்டு வந்து அடிக்க மாட்டோம், அடிக்க மாட்டோம். ஆனால் இவர் என்ன சொல்வார், நீதியா அடிப்படுத்தும் செங்கோலனார். என்ன நீதியா, சைவ நீதியா. அவன் தப்பான கூட்டில் குறைக்கிட்டு இருப்பான், அவனை தடுத்து நிறுத்தி சைவ துண்டுக்கு மாறும் வகையாக அவனை அடக்கி ஆண்டு ஆட்சி புரிய வைப்பது தான் என்னென்ன அடக்கியாகும். ஆட்சியை பிடிக்கிட்டு ஓராண்டு ஒட்டி கொடுவது இல்லை. அதான் என்ன சொல்றாரு, ஐயடிகள் நீதியாக அடிப்படுத்தும் செங்கோலனார். அடிப்படுத்துறார், அடிப்படுத்துதல் என்பது தவறு அல்ல.
ஒரு அடியார்கள் போய் இறைவனுக்கும் நமக்கும் உள்ள உறவு என்னன்னு யாருக்காவது தெரியுமா? இறைவனுக்கும் நமக்கும் உள்ள உறவு என்ன சரியா சொல்ல முடியுமா? இறைவனுக்கும் உறவு எனக்கு அம்மா, எனக்கு அப்பா, எவ்வளோ சொல்லலாம், அம்மாவும் அவனே, அப்பாவும் அவனே, என்ன வேணாலும் சொல்லிக்கலாம், தங்கச்சியும் அவனே, அண்ணனும் அவனே, ஆத்மா அவனே, எல்லாருமே இருக்கிறார். ஆனாலும் மிகச்சரியான சொல்ல வேண்டும் என்றால் ஆண்டான். அடிமை என்ற சொல் மிக உயர்ந்த சொல். நம்ம தவறுதலாகவும் புரிஞ்சுக்கணும். நம்ம இங்க இருக்கிற சூழ்நிலையை பார்த்துட்டு அடிமையை வந்து என்ன பண்ணோம், தவறா புரிஞ்சுக்கணும். அடிமை என்பது மிக உயர்ந்த சொல். ஆண்டானுக்கு நான் அடிமை, ஆண்டானுக்கு நான் அடிமை என்று சொல்வதிலே பெருமை கொள்ள வேண்டும். அதனாலதான் கோயிலுக்குள்ள நுழைஞ்சவனை என்ன பண்ணுவாங்க தெரியும், என்ன பண்ணுவாங்க, ஆமலை கேளா துண்டை இருப்பாங்க, தூண்ட போட்டு வந்த துண்டை என்ன பண்ணுவாங்க, நீதியாக ஒரு நாள் என்ன பண்ணாரு, வாரியார் சாமியை பார்க்கணும்னு காஞ்சி பெரியவா நினைச்சிட்டான். பெரியவா சந்திரசேகர் சாமி அவங்க வந்து பெரியவா பார்க்கணும், ஏதோ ஒரு தொண்டு விஷயமா பார்க்கணும் அப்படின்னு, ஏதோ ஒரு நிகழ்வோ அல்ல தொண்டு விஷயமா பார்க்கணும். வாரியார் சாமி வந்துட்டார், பார்த்துக்கலாம் அப்படின்னு நேராக அவர் மேனேஜர் மூலமா ஒரு தகவல் அனுப்புறாங்க. யாருக்கு, வாரியார் சாமி. அவ வந்து பெரிய சைவ ஆச்சாரியா, சிவபூஜை பண்றது நமக்கு சமானமானது, அவர் நம்ம விழுந்து கூட வேண்டிய அவசியம் இல்லை, விழுந்து கூட வேண்டிய அவசியம் இல்லை, சமானமானது, அவனுக்கு சமானம், அவர் விழுந்து கூட வேண்டாம் தகவலை சொல்லிடு அப்படின்னு யாருக்கு சொல்லிவிடாது, மேனேஜர் சொல்லிவிடுவாங்க. காஞ்சி பெரியவா எழுந்தவராக, ஒடுக்கத்துக்கு எழுந்தவர்களா, யார் வாரியா சாமி பார்த்தார், நெஞ்சான கட்டையா புத்து நோய் கொண்டார், காஞ்சி பெரியவாருக்கு சமமானவா அப்படின்னு அவர் நினைக்கிறாரு. வந்து ஒரு சைவ ஆச்சாரியார் சொல்றாரு, இவரு போய் நெடுஞ்சா கட்டையா பொத்துன்னு கொடுத்துட்டார். ரொம்ப சந்தோஷம் வாழ்ந்து எல்லாம் பேசிட்டு மேனேஜர்கிட்ட சொல்லி விட்டேன், உங்கள்கிட்ட சொல்லலையா, நீங்க நமக்கு சமமானவா, நீங்கள் விழுந்து கொடுத்தா சிவ பூஜை பண்ணுறீங்க, எவ்வளவு பெரிய சைவ கொண்டு செய்கிறீங்க, நான் சொன்னனே அப்படின்னா அவரும் சொன்னார். அப்புறம் அவர் அவர் வேலையை செஞ்சார், நான் ஏன் வேலையை அப்படின்னா யாரு ஆக நல்லா தெரிஞ்சுக்கணும். ஒரு அடியாரை பார்த்து விழுந்து கும்பிடுவது என்பது மிக உயர்ந்த நிலை, மிக இழந்த நிலை. நான் என்ன நினச்சிக்கிறோம், அவன் தெரியாத நம்ம தெரியாது, நான் முடியாத நான் விழுந்து கும்பிட்டு அவன் தெரியாதாக போனோம், அவன் நம்ம மேல வந்து நம்ம பெரிய ஆளாக போனோம், எதையுமே பார்க்கலாம். ஒரு அடியாரை பார்த்து உத்ராத்தம் நீர் அறிஞ்சிருக்காருன்னா அவன் என்ன வயசு என்ன கொஞ்சம் டீம்னு போய் முழுந்துக்கணுமா சொல்லுவான். நம்ம தான் யோசிக்கணும். அந்த பவானி பெல்ட்டு பார்த்தீங்களா, உஷ்மூர் பெல்ட்டு வரைக்கும் அங்கே வரிசையா கோயம்புத்தூர் வரிசையா பார்த்தா அடியார்கள்லாம் பார்த்தா ஒரு துணியரை பார்த்தா ஓட்டு மேல கொஞ்சம் முழுந்துருவாங்க. அந்த வந்து ஒரு திருநீருக்கு விசுவாசம், திருநீருக்கு அவ்வளவு ஒரு பெரிய தொண்டு செய்கிறவங்க அந்த மாதிரி. ஆகவே எப்படி வாரியார் சாமி பற்றி பெரியவா காட்டுக்கு துணியும் விழுந்து கும்பிட்டா எவ்வளவு பெரிய குருவோம் அப்படி விழுந்து கும்பிட்டு இருந்திருக்காருன்னா அந்த பணி வந்து நமக்கு மிக உயர்ந்த நிலையை தான் ஒரு அடியோடு முன்னாடி பணி. அது நமக்கு ஆணவத்துக்கு சம்பட்சி அடி. ஆணவத்தை எப்படி போக்குறது போக்குறது போக்குறதுன்னா ஒண்ணு வேண்டாம், இந்த மாதிரி அடியார்கள் உள்ள நுழையும் போது அப்படியே எதிர்கொண்டு கொச்சுன்னு விழுந்து வணங்கணுமா, வணங்குறியோ இல்லையா, அட்டிசிக்கு என்னால் வணங்க முடியலன்னா வணங்கலை தான் கிழக்கு கும்பிட்டதான் நினைச்சுக்கணும், என்ன பண்ணுமா, நினைச்சுக்கிட்டாலே இருக்கணுமா, அவங்க ஒரு பெரிய விஷயம். அதாவது ஐயடிகள் நீதியால் அடிமைப்படுத்தும் செங்கோலனால் அப்பேற்பட்ட நேர்மையுடைய செங்கோல் செய்கின்ற ஆட்சி செய்கின்ற அரசு என்று இங்க அதிகமாக சொல்றாரு. இரண்டாவது பாடல் திருமலையும்
புகழ் விளங்க சேநிலத்தில் எவ்வுயிர்க்கும் பெருமையுடன் இனிதமர பிறவுடங்கள் அடிமைப்படுத்தும் அடிப்படுத்தும் தரும நெறிதலை தோங்க தரணி தாரணி மேல் சைவமுடன் அருமறையின் துறை விளங்க அரசளிக்கும் மன்னால். எப்பொழுதுமே நான் சொல்லியிருக்கேன், எல்லா புராணத்திலையும் ஒரு அன்னாரின் அபிமுகம், அன்னாரின் வந்தா எங்கேயோ சிவபெருமான் தொண்டு ஆரம்பிச்சிருச்சு. பெரும்பாலான புராணங்கள்ல அன்னாரின் ஒரு நாளில் அப்படின்னா என்னத்தையும் சொல்லு இருப்பாங்க. என்னச்சு ஒரு ஆப்பு வைக்கிறாங்க அந்த மாதிரி எல்லா புராணங்களையும் வரும். ஆனா இந்த புராணத்திலேயும் சிவபெருமான் இவர் ஆப்பு எதுவும் வைக்கல, தொண்டு செய்ய கொண்டா இருந்தார். இதுல இருந்து என்ன தெரிகிறதுனா, பாட்டுக்கு பாடுற யாருக்குமே இவர் ஆப்பு வைக்கல, பாட்டுக்கு பாடுற யாருக்குமே ஆப்பு வைக்கல. ஞானசம்பந்தம் உட்பட இவர் உட்பட காரிநாயர் உட்பட இன்னைக்கு காரிநாயருடைய குரு முடிஞ்சு இவங்கெல்லாம் பாட்டுக்கு பாடுறவங்க, இவங்கெல்லாம் வந்து ஆப்பு வைக்கல யாரு சிவபெருமான். அப்படி இதுல இருந்து என்ன தெரியுதுன்னா, யாரு பாட்டுக்கு பாடினாலும் ஆப்பு எடுத்துருவார். ஆப்ப ஏற்கனவே இருக்கும், இன்னைக்கு நமக்கு இன்னைக்கு இவ்வளவு பெரிய ஆப்பு வச்சிருப்பாரு, ஆனா என்ன பண்ணுவாரு எடுத்துருவார். நான் ஏற்கனவே சொல்லியிருக்கேன், மலை போல வந்து தாக்க வரும், அப்படியே அப்படி பவுடரா வந்து மாறிட்டு போயிடும். அந்த வினையும் வேலை செய்யும், அருளும் வேலை செய்யும். எது பவர்ஃபுல்லா இருக்கும் அதுதான் இங்க வந்து சொல்றாரு. திருமலையும் புகழ் விளங்க சேலத்தில் எவ்வுயிருக்கும், அந்த ஊரு எப்படி இருக்குமா, திருமலையக்கூடிய ஊரா, திருநாயனம் இறைச்செல்வம். திருநாயன எட்டு வகையான செல்வத்தை சொல்றாங்க, இறைச்செல்வம் எட்டு வகையான இறைச்செல்வத்தை குறிப்பிடுறாங்க. என் வகை உலக நிலை செல்வங்கள் அப்படின்னா, திருமலையும் புகழ் விளங்க. புகழ் எதனால ஏற்படும்னா, சாதாரணமான புகழ் இல்லை, இந்த அரசர் ஆயிட்டான் அந்த அதாயிட்டான் இதாயிட்டான்ற புகழ்லாம் வந்து நிலையற்ற புகழ். நான் ஆட்சி புரிஞ்ச ஒருத்தனை கவுத்துட்டேன், நிறைய பேர் புகழ்வான், நிறைய பேர் பாராட்டுவாங்க, எனக்கு தெரியுமா. நான் அந்த ஒருத்தனை கவுத்துட்டான்னு வச்சுக்கலாம், கவுத்துனா பத்தியா ஜெயிச்சிட்டாங்க, அந்த புகழ் புகழ் இல்லை, அது நிலையற்றது குறிப்பு. ஆனா ஈகையான் வருகின்ற புகழ் தான் மிகுந்தது. இன்னைக்கு வரைக்கும் கர்ணனை புகழ்றீங்களா இல்லையா, இன்னைக்கு வரைக்கும் கர்ணனை புகழ்றீங்க, என்ன காரணம்? அவன் ஈகையால் ஏற்பட்ட தானத்தால் ஏற்பட்ட தொண்டை இன்னைக்கு வரைக்கும் சொல்லி அவர் முட்டிக்கு போயிட்டாங்க. இன்னைக்கு என்ன பண்றோம், இன்னைக்கு வரைக்கும் சொல்றோம், அழியா புகழ் ஈகையா அதை இங்க சொல்றாரு. புகழ் விளங்க அந்த ஊர்ல இருக்கிறவங்க பூரா அப்படின்னா, சேநிலத்தில் சேநிலம்னா மிகப்பெரிய பரவல், சேநிலம்னா மிகப்பெரிய அகன்ற பரவல் அந்த நாடு அவர் இருக்கிற இடம். சேநிலத்தில் எவ்வுயிரும் பெருமையுடன் இனிதமர பிற உலகங்கள் அடிமைப்படுத்து. எவ்வுயிரும்னா என்ன அர்த்தம், சாதாரணமா இப்ப நம்ம அரசர்கள்லாம் யாருக்கு பட்ஜெட் போடுவாங்க, நம்ம மக்களுக்கு போடுவாங்க, ரேஷன் கடையில இவ்வளவு இருக்கணும், இவ்வளவு இருக்கணும், டிவி பார்த்தா இவ்வளவு வரி, எல்லாமே எதை நோக்கி இருக்கோம், மக்களுக்கு. காக்கா குருவியை பத்தி பட்ஜெட் போடுவாங்கல்ல, இத்தனை காக்கா இத்தனை காக்காவுக்கு இவ்வளவு முட்டை, இவ்வளவு காக்காய்க்கு இவ்வளவு இப்படின்னு அதெல்லாம் போடுவாங்களா, இவ்வளவு நாய் உற்பத்தி ஆகலாம், இவ்வளவு நாய்க்கு தேவையான பொருள் இவ்வளவு இப்படின்னு நம்ம பட்ஜெட் போடுவோமா? ஆனா அவங்க எல்லாத்துக்கும் பட்ஜெட் போடுறாங்க, யாரு எவ்வுயிருக்கும் அத்தனை உயிர்களும் நலமுடன் வாழ்ந்திருக்கார், உலகத்தில் உள்ள அத்தனை உயிரும் நலமுடன் வாழ. அதான் பெருமையுடன், அதாவது சேர்ந்தத்தில் எவ்வுயிருக்கும் பெருமையுடன் இனிதமர, பெருமையுடன் இனிதமர, அதாவது நம்ம நாயெல்லாம் ஒரு அடிப்பான், கோழினா ஒரு அப்படி திரும்புவான், காக்காயெல்லாம் டொம்புன்னு அடிப்பான், நான் பார்த்துருக்கேன். பெருமையுடன் இனிதமர, அத்தனை உயிர்களும் பெருமையுடன் இனிதமர. நம்ம சைவத்தில் தாங்க அத்தனை உயிருக்கும் பெருமை சாத்தியம், என்னென்ன நாய் இருந்து வாகனம் ஆச்சுட்டாங்க, இப்ப பெருமை சாட்சியாச்சா, நாயை பார்த்தா நிறைய பேர் பயிரவர் நாயை உணர்ந்து போனானா, வெளிநாட்டுக்காரன் சொல்லுவான் நாயை கும்புறாங்கடா இவங்க அப்படின்னு, நாயை கும்புறாங்கடா, பூனையை கும்புறாங்கடா, எரிய கும்புறாங்கடா சொல்லுவான், கிண்டல் பண்ணுவான். ஆனா நம்ம அத்தனை உயிருக்கு என்ன பண்ணிருப்பான்,
மதிப்பு கொடுத்துருக்கோம், கொடுத்துருக்கோமா இல்லையா? ஆனால் வெளிநாட்டு கிட்ட போகும் அவனுக்கு தெரியாது. அஸ்தலங்கியும் நம்மளுக்கு நம்மளோட படிச்சிருப்பாங்க ஏற்கனவே. உனக்கு அந்த நாயை நான் எந்த நாயை அடிச்சிடும் அந்த நாயோட உட்காந்து நான் படிச்சிருப்பேன், உண்மையா இல்லையா? அது செஞ்ச வீட நாயம் பிறந்துருச்சு, நான் செஞ்ச வீட இங்கே வந்திருக்கேன். ஆண்டவன் அடுத்து நம்ம எந்த வேலையும் செய்யாமல் எதுவும் கொண்டு போகணும். அப்புறம் ஒரு சொத்து மோது குருநாத, ஒரு லிட்டர் பால் ஒரு சொத்து மோது அத்தனையும் பாலையும் தான் மாத்திருப்பான். தானாய்க்கு மொத்தமா குட்டி மொத்தமா இதுல இருந்து என்ன தெரிகிறதுக்கா, ஒரு குருநாதன் வந்து நம்ம அத்தனை பேரும் கூட்டு தனியா கூட்டுவோம், மொத்தமா கூட்டு போவார். அதனாலதான் இந்த மாதிரி சச்சம். ஆனா ஒரு குடும்பத்துல இருக்கிற எல்லாரும் ஒன்னா போவாங்க நினைச்சுக்காது. அவரவர்கள் செய்த துண்டுக்கு அவரவர்கள் அனுபவத்திற்கு அவரவர்கள் தேவையான. அதனாலதான் நான் சொல்றேன், இப்போ இங்க உட்கார்ந்து கூட்டம்னா எப்படி உறவு தெரியுமா? வாழையடி வாழை திருக்கூட்டம், வாழை மரத்துல அடியில இருக்குமா, வாழை மரத்துல அடியில கிளம்பி விட்டு முளைக்குமா நம்ம திருக்கூட்டம்லாம். ஆனா உங்களுக்கு பிள்ளை அப்படியே முளைக்கும், போக்கு வரவு புணர்வு சகோதரர் சகோதரி பிள்ளைகள் உறவுகள் எல்லாம் வந்து எப்படி வருமா, இந்த மாதிரி வருமா? அடியாருடைய திருக்கூட்டம் மட்டும் வாழையடி வாழை திருக்கூட்டம், போக்கு வர புணர்வு இல்லா திருக்கூட்டம். யாருடைய திருக்கூட்டம்? நம்மளுடைய திருக்கூட்டம். அதனாலதான் சொல்றாங்க, உண்டகால் தூசி செல்லி பத்தகால் சூழப் போக்கி ஒன்றிரல் யோகிகளை பேரணி உண்டீர்கள் திந்திரல் சித்தர்களை கடைக்கூட சிங்கள்கள் அண்ட நாடு ஆளுநா அல்லல் படை. அப்படி பெருமையுடன் அத்துணைய உயிர்களும் இனிதமர பிற குலங்கள் அடிப்படுத்து திறமுடிகின்ற பிற குலங்கள் தான் என்ன அர்த்தம்? யாரெல்லாம் சைவத்துக்கு எதிராக இருக்கிறாங்களோ அவங்களையெல்லாம் என்ன பண்றாரா, அடிப்படுத்து. அது அந்த காலத்துல அது வந்து நீதியம், சைவத்துக்கு புறம்பாய் இருக்கிறவர்களை சைவத்துக்கு மாற்றுவது நீதியம். அப்படி மாற்றி அதற்கு அடிமைப்படுத்து காரணி மேல் சைவம் உடல் தெய்வம்னு அப்படி சொல்ற சைவம் உடல் காரணமே சைவம் உடல் அருமறையின் துறை விளங்க அரசரிக்கும் மன்னார் அருமறையின் துறை விளங்க. அதாவது வேதங்கள் கலைத்துவங்க மிகு சைவத்துறை விளங்க அப்படின்னு யார் சொல்றது? பெரிய பிராணத்தில் சொல்றார், வேதங்கரி நடைபெற வேதங்கரி நடைத்துவங்க மிகு சைவத்துறை விளங்க பூத வரம்பரை ஒளிய புனிதமாய் வளர்ந்தழுத சீதவட வயற்கொலை திருஞான சம்பந்த பாதமலர் கலை கொண்டு திருத்தொண்டு பரவுவான் திருத்தொண்டு பரவுவான் பெருமாளையின் சுவிட்சாபுரத்தை சொல்லி கொடுத்தேன் செல்ல. அருமறையின் துறை விளங்க அரசளிக்கும் மன்னான். அதாவது நாமெல்லாம் தெரிந்தாருன்னு நமக்கு தெரியும், நமக்கு இதெல்லாம் என்னன்னா அறியலாம். உலகத்துல மேல ஒரு பயங்கர பரிசு. நான் ஒரு நாள் ஒரு ஸ்கூல்ல பார்த்தேன், ஒரு பையனை அழைக்கிறதுக்கு பெற்றோர் வராங்க, அந்த அம்மா தான் எப்பயுமே வருவாங்க. அன்னைக்கு பார்த்து அப்பா அனுப்பிச்சு வச்சுட்டாங்க கூட இருக்கு வேலை இருக்குன்னு சொல்லிட்டு. அந்த பையனும் அப்பா கூட போகிறான். அப்போ எனக்கு அந்த மாதிரி ஒரு பெரிய ஒரு சொற்பொழி வாழ்க்கை போகிறதுக்கு அவங்கள்ட்ட நின்று அந்த விஷயம், ஐயா நீங்கள் பேசுறதெல்லாம் நான் வந்து யூடியூப்ல கேட்டிருக்கீங்க, அதனால இருக்கீங்க சூப்பராக இருக்கேன் அப்படின்னு பத்து நிமிஷம் பேசினாங்க. ஒரு நல்ல அறவழைப்பு போயிடுவாங்க. ஐயா பார்த்து ஐஸ்கிரீம் வாங்கி எழுத்து ஐஸ்கிரீம் வாங்கி என்ன அம்மா டெய்லி ஐஸ்கிரீம் வாங்க மாட்டாங்க, இப்போ நீ வாங்கி கொடுக்கலாம் இல்லையா என்ன சொன்னாலும் தெரியுமா, இல்லையா மிஸ் இந்த பழைய நிமிஷம் பேசுறேன்னு போட்டு கொடுக்குறேன். என்னன்னா அவன் அவனுடைய விவரம் எப்படி இருக்கு பாருங்க, நல்ல விவரமா இருக்கு. ஆனால் பொய் மேல விவரமா இருக்கு, உண்மை மேல விவரமா இருக்கு, உண்மை மேல விவரமா இருக்கு. அதான் இங்க வந்து நமக்கு சைவமுடன் அருமறையின் துறை விளங்க அரசனுக்கும் அருமறையின் துறை விளங்க அண்ணாலையும் சொல்ற ஏதோ ஒன்று ஸ்டார்ட் ஆயிடுச்சு.
மன்னவரும் பணி செய்ய வடநூல் தென்தமிழ் முதலாம். வடமொழியும் தென்தமிழும் வரைகள் நான்கு நம்ம அப்போ சொல்லப்படுறது. அதனால சிறப்பு சொல்றாரு. வடமொழியும்னா அவர் காக்கி எதுவும் சொல்லலை. வடமொழியில இறைவன் பற்றி போற்றி கொண்டு பாருங்கள் நிறைய நூல்கள் இருக்கு. வடமொழியும் தென்தமிழும் சேர்ந்து அந்த காலத்தில் நிறைய முறை. இப்போ சைவ சித்தாந்தமே வடமொழியோடும் நிறைய இருக்கிறது. அதிலிருந்து தொகுக்கப்பட்டு எடுத்ததுதான் நம்ம பதி 12 சூத்திரங்களாக இருந்தார். அதனால் முதல்ல இங்கிருந்து அங்கே போயிருக்கலாம், அங்கிருந்து இங்கே வந்திருக்கலாம். அப்படி எந்த இடத்துலையுமே இருக்கிறது. அது வந்து இல்லை என்பது இல்லை. ஆகவே மன்னவரும் பணி செய்ய வடநூல் தென்தமிழ் முதலாம். இவர் என்னன்னா பணி எப்படி செய்யறாரா, வெறும் தமிழ்ல மட்டும் பாடலை, வடநூல் சமஸ்கிருதத்திலையும் பாடுறாராம். வடநூல் தென்தமிழ் முதலாம் பண்ணுகளை பணி செய்ய. பண்ணுகளை அப்படின்னா என்னன்னா கலைகளுடைய திறத்தை, கலைகள் அதனுடைய திறத்தையும் பொருள் சொல்லும்படி பொருள் விளங்கும்படி சொல்வார்கள். யாரு பாட்டு மட்டும் பாடுறது இல்லையா, அப்படி பண்ணுகளை ஒரு பாட்டு மட்டும் பாடின போதுமா, திருமணிக்கு சொல்லிய பாட்டின் பொருள் ஒன்று சொல்லுதல் செல்வர் சிவபக்தி உள்ளார் திருநடிக்கு பண்ணுவோம். அதுக்கர்த்தம் என்ன என்று சொல்லி திருவடிக்கு சொல்லிய பாட்டின் பொருள் வந்து சொல்லுவார் செல்வர் சிவபுரத்தில் உள்ளார் திருவடிகள். யாரெல்லாம் திருவடிக்கையில் உட்கார்ந்து சிவபுராணத்தை சொல்றாங்களோ அவங்களாம் எங்க விடுவாங்களா, சிவனடிக்கு விடுவாங்க. எங்க உட்கார்ந்து சொன்னா திருவடிக்கையில் உட்கார்ந்து யார் சொன்னா எங்க விடுவாங்களா, சிவனடிக்கு விடுவாங்க. அப்படின்னா என்ன ஏதோ ஒன்று சொல்றாரு, திருவடிக்கையில் உட்கார்ந்து சொன்னோம்னா சிவனடிக்கு போயிடலாம். இப்ப என்ன அர்த்தம் திருவடி நாம் இருக்கிறத இறை ஞாபகத்தில் இறைவன் திருவள்ளூருக்குள்ள இருக்கிறோம் நினைச்சிட்டீங்கன்னா நம்ம எங்க இருக்கிற அர்த்தம் திருவடி. இப்போ நீங்க திருவடிக்குள்ள இருக்கீங்களா உலகத்துக்குள்ள இருக்கீங்களா, பக்குவம் அவக்குவம் இதான். அவக்குவம்னா அது பக்குவம் ரொம்ப சிம்பிள். இதை வந்து உலகத்தில் இருக்கிறோம் என்று நினைத்தால் அது இன்னும் பக்குவம் இருக்கு. இறைவன் திரு ஞாபகத்தில் இருக்கிறோம், திருவடிக்குள்ளே தான் இருக்கிறோம் என்று நினைச்சோம்னா எங்க இருக்கிறோம் பக்குவம். இப்போ உட்கார்ந்து சிவபுராணத்தை இந்த திருவடிக்குள்ள உட்கார்ந்து படிச்சோம்னா இங்க கொண்டு போய் சேர்த்து வரோம் சிவனடி. வேற எங்க நீங்க உட்கார்ந்த இடத்துல எந்த இடத்துல படிச்சாலும் எங்க அது திருவடி தான். அருள் இல்லாத இடம் எங்கேயாவது ஒரு இடம் தாட்ட முடியுமா அவனால, அருள் இல்லாத இடம் ஒரு இடம் இருக்கவே இருக்காது. அருள் இல்லாட்டினா அந்த இடம் அந்த இடத்துல இருக்கவே இருக்காது, நிலை பெற்றே இருக்கும். ஒன்று நீயல்லை அன்று ஒன்றில்லை யாருமே அறிவிப்பார் சாமி. எதுவும் நீ இல்லை அறிவு இல்லாமல் எந்த பொருள் இல்லை மற்ற பாடல்களும் கூடிய கலனி மிகு கலன வயல் கலனி வெஞ்சி விளையக்கூடிய கலனி வாசகம் சொல்ல மாட்டோம் அந்த கலனி வயல்காலம் இருந்தோம். இங்கு விளை கலனி மிகு கடைசியர்கள் பாட விளையாட அங்கே உட்காந்து கட்டுக்கிட்டு அந்த வயக்காட்டுல எல்லாம் கொண்டு வாங்கலாம், இங்கு விளையற பாடுவாங்களாம் அந்த மகளிர்லாம் பாடுவாங்களாம், அந்த மாதிரி ஆடிட்டு அந்த மாதிரி இருக்குமா அந்த வாகர் அப்படின்னு பாடலாம். இப்போ உலக கோபத்தையும் அந்த உலகத்தில் இருக்கக்கூடிய இறைவன் இருக்கக்கூடிய அந்த இடத்தையும் அழகாக சொல்றாரு அப்படி சொல்லி இங்கே வருவார். ஆனால் இங்கே வந்து அப்படி அந்த உலக முகத்தையும் சொல்லவே இல்லை. அங்கே இருக்கக்கூடிய இறைவனை சுட்டி காட்டுவர்கள் நீயும் நானும் ஏகம், நீயும் நானும்
ஏதோ வாய்ந்த வசூலுடைய திருவாசகத்துல வேறு எந்த உலகத்திற்கும் இடம் இல்லை, நீயும் நானும் சொல்ற. மன்னனும் பணி செய்ய வளமும் தென்தமிழ் முதலான் பண்ணுகளை பணி செய்ய பாரதிப்பார் அரசாட்சி. பண்ணுகளைனா ஒரு கலை இல்லையா, பல்கலைக்கழகம். பண்ணுகளைன்னா அர்த்தம் பல்கலைக்கழகம், பாடல். அந்த பாடலுக்கு அத்தனை விதமான விளக்கங்கள் சொல்றது. ஒரு பள்ளிக்கூடம் ஒரு பல்கலைக்கழகம், பள்ளிக்கூடம். ஏன்னா அதை பார்த்தா மேத்ஸ் சொல்லி தருவாங்க, அப்புறம் வேற சயின்ஸ் சொல்லி தருவாங்க, அப்புறம் பயாலஜி சொல்லி தருவாங்க, அப்புறம் பாட்டனி சொல்லி தருவாங்க, தமிழ் சொல்லி தருவாங்க, இங்கிலீஷ் சொல்லி தருவாங்க, அப்புறம் இலக்கியம் என்னென்னமோ சொல்லி தருவாங்க. ஒரு பள்ளிக்கூடம் எதை 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 ஒப்பிட்டு சொல்லலாம், நம்ம ஒரு மினி பல்கலைக்கழகம், ஒரு மினி பல்கலைக்கழகம். அதே பெருசாகி காலேஜில் போகுது, வேற ஏதாவது பண்றீங்களா காலேஜில்? இந்த ஹையர் செகண்டரியில் சொல்லி தராங்க, பொதுவாக கொஞ்சம் கொஞ்சமாக டெவலப் ஆகிட்டு வருது. அப்போ பள்ளிக்கூடம் என்பது ஒரு பல்கலைக்கழகம், பள்ளிக்கூடம் என்பது ஒரு பல்கலைக்கழகம், பல வெற்றியும் சொல்றாங்க. அது தனித்தனி டிபார்ட்மெண்டாக இருக்கும். இவர் ஒரே ஆளுன்னு சொல்றார், இவர் ஒரே ஆள் எல்லா டிபார்ட்மெண்ட்லேயும் இருக்கிறார். அதை சொல்றாரு, பல்கலை பணி செய்ய பாரழைப்பார் அரசாட்சி. அப்படி பண்ணுகளை அப்படி இவர் என்ன செஞ்சாதான், சேத்திர வெண்பா, சேத்திர வெண்பாக்கில் 24 வெண்பாக்கில் எழுதியிருக்கிறார். யாரை இவர் பாதிக்கிறார்னா தில்லை பெருமான், தில்லை சென்று சேர் அப்படின்னு சொல்லி ஒவ்வொரு தளம். அப்படி முதல் தளமாக அவர் சென்றது எது அப்படின்னா எது, தில்லை. தில்லை சென்று சேர் அப்படின்னு சொல்லுவார். நம்ம முதல் தளமாக அவர் சென்றது தில்லை. அவர் செய்த சொந்த 24 பாடங்களை சேத்திர வெண்பாக்களாக எழுதி அதுதான் சொல்றார். பண்ணுகளை பணி செய்ய பாரணிப்பார் அரசாட்சி, இன்னல் என இகழ்ந்து அணை எல் குமரன் மேலிச்சி. மேல அரசாட்சி சேர்த்துங்க, அரசாட்சி இன்னல் என, அரசாட்சி இன்னல் என இகழ்ந்து அதை, இகழ்ந்து அதை அரசாட்சியை இகழ்ந்துறாத. நம்மளா இருந்த ஒரு மினிஸ்டர் பதவி கேட்டார், அரசாட்சி போய் எனக்கு தேவையில்லை, எனக்கு சிவபெருமானே போதும், அது தொண்டு நம்ம உருமா நம்ம வேணா பேசிக்கிட்டு இருக்கலாம். நம்மளை மினிஸ்டராக போட்டால் முதல்ல அப்படியே கிளம்பி போய் மினிஸ்டராக அப்பாயின்மெண்ட் ஆகிதான் மறுக்கணப்பாவோம், உண்டா இல்லையா? நான் உட்பட எனக்கு ஏதோ ஒரு ஆய்வு, நான் எதை செய்யிச்சு கனவுல வந்து மினிஸ்டர் பதவி கொடுத்துட்டான்னு வச்சுக்கோங்க, ஏன்டா சொல்லுவோம். நம்ம அட்லீஸ்ட் வாங்கிக்கிட்டு எப்படியாவது சைவத்தை கொண்டு வந்து நிலைநிறுத்தணுமாறு நினைச்சு அதுக்காவது வாங்கிக்கணும்னு நினைப்போம். ஆனால் மினிஸ்டர் பதவி வேண்டாம்னு சொல்ற அளவுக்கு இப்போ யாரும் கேரக்டர் இல்லை. ஆனால் அரசாட்சி இன்னல் என நிகழ்ந்து அணை எழில் குமரன் மேலிச்சி. அதை எழில் குமரன் யாருடைய குமரனா, அழகு மிக அவருடைய வாரிசு யாரு, ஐயடிகள் காணவர்களுடைய வாரிசு எழில் குமரனுக்கு. இன்னல் என நிகழ்ந்த அந்த அரசை எவனா குமரன், நம்மளால இதில் விஷம் கலந்துருந்தா நீ சாப்பிடாத அப்படின்னு சொல்லுவா, நீ சாப்பிட்டா இந்த விஷத்தை கொடுக்குமா, ஏன் விஷம் கலந்துருந்து நான் சாப்பிட மாட்டேன்னு விட்டுட்டு வரப்ப இன்னல் பாயு. ஆனால் என்ன பண்ணுறா, மகனுக்கு கொடுக்குறா. ஏன், இது கடமை உணர்வு. என்னன்னா கடமை உணர்வு, அதுதான் நம்ம பார்க்கணுமா, கடமையைத்தான் பார்க்க வேண்டுமா. அதனால என்ன பண்ணா, பஸ்ஸில் நானும் ஒரு துணை என்னுடைய துணைவி யாரும் ஒன்றா வர்றோம், பஸ்ஸில் ஏறினாலே இந்த அப்பல்ல காரில் போயிடும். அப்பெல்லாம் ஆரம்பத்தில் கல்யாணம் பஸ்ஸில் ஏறினோம்னா இடம் போடுறதுக்கு பாருங்க, குட்டி இருக்கு பிள்ளைகளை தூக்கிட்டு இடம் நீங்களாம் போட்டு பழகிருக்கீங்களா எனக்கு தெரியல, வீட்டுக்காரர் போடுவாரா நீங்கள் போடுவீங்களான்னு தெரியல, யாருக்கு முன்னாடி ஏறி இடம் போடாமல் தெரியல. எனக்குலாம் அதுவும் ஒரு பெரிய அனுபவம், அப்படி ரெட்டியாக இருப்பேன். அதே அந்த பஸ் வரும் பாருங்க, அது என்னென்ன யாராவது ஏறதுக்கு முன்னாடி உள்ள போய் பட்டி குட்டி சொல்லி அப்படியே உங்களுக்கு எப்படி இடத்துக்கு அப்படியே வரும், வாங்கி எப்படியோ வீட்டுக்காரமாக இடத்த கூட்டாயிருக்கும் போட்டு விட்டு அப்புறம் நான் அந்த வீட்டுக்காரம் பக்கத்தில் தான் நிற்பேன், பாதுகாப்பு நிற்போமே. ஏன்னா தள்ளி 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 என்னை கொண்டு போய் எங்கே சேர்த்துருவாங்க தெரியுங்களா, இஞ்சி போடல கொண்டே உட்காந்துருவாங்க. ஆனால் வீட்டு அங்கே இருப்பான், கூட்டம் அதிகமாகிடுச்சு. இப்போ அங்கே இருக்கிறாங்க, அங்கே இருக்கிறாங்க, குட்டியும் அங்கே இருக்குது.
அதுக்குள்ள முக்கியமான ரகசியமான பொருள் வச்சிருக்கணும். எத்தனை கோபம் வச்சிருக்கோம், பாதுகாத்துருப்பாங்களா, இது ஏமாந்தவங்களாச்சே ஏமாந்தவங்களாச்சே அப்படின்னு ஒரே இதாக இருக்கும். அப்புறம் அங்கேயே இருந்துச்சா அடுத்த ஸ்டாப்ல இறக்குமே, இறக்குவாங்களா இறக்குவாங்களா இறக்குவாங்களா, ஒரே டென்ஷன். அந்த மாதிரி உங்களுக்கு தான் இருந்ததா புரிய நல்லதா இருந்தா அதான் சொல்ல முடியுமா? அங்கே அப்ப திரும்பி திரும்பி நான் வந்து நான் கூப்பிடுறேன், கூப்பிட்ட உடனே உங்களே இறந்துட்டார். குட்டியோட நல்ல இடம் குட்டியோட என்ன பண்றது சும்மா இருக்கு, நான் செய்யணும் நல்ல இடம் தூக்க வருது. நீங்க என்ன பாவம் செஞ்சீங்களோ உங்க கூப்பிடுறாங்க அப்படின்னு அசால்ட்டா போயிட்டாங்க. இல்ல என்ன தெரியுதுன்னா எவ்வளவு வந்தாலும் எதுக்கும் கலந்து எவ்வளவு வந்தாலும் தேவைப்படுகிறது. அந்த அரசன் இல்லை என்றால் மக்களை ஐந்து துன்பத்தில் இருந்து நம்ம காக்க முடியாது. அரசன் வந்து அரசனோட டியூட்டி என்ன தெரியுங்களா? திருத்தொண்டர் புராணத்திலே ரெண்டாவது மூணாவது பாட்டுல வருது, உலகெல்லாம் உணர்ந்து முதற்கரியவர்கள் மூணாவது துட்டியில வரும். மாநிலங்காவலன் மண்ணுயிர் காக்கும் காலை மண்ணுயிர் நம்மளா மண்ணுயிர் காக்கும் காலை காமதனுக்கு இடையூறு என்ன விதத்தில் உயிர்களுக்கு அஞ்சு விதமான இடையூறு ஆனமயமாய்ந்தும் தீர்ப்பார் அறங்காப்பான். ஒரு உயிர்களுக்கு இந்த ஐந்து வகையான துன்பம் வருமா, ஐந்து வகையில் இருந்து யாரு காக்கணுமா? சிவருமா அரசு காக்கணும். அப்ப என்ன ஒண்ணு சொல்லுங்க, தன்னார் நான் மினிஸ்டர், நான் சொல்றதுதான் தீர்ப்பு. நீ கெட்ட செஞ்சா நல்லா யாராவது தேவையான கூட்டு தோல்விட நீ கூட நீ கூட விசாரணையே கிடையாது. இப்ப தன்னாலும் லாபத்து வருதா இல்லையா, கொஞ்சம் அனைவருக்கு வருமா வராதா அப்படி இல்லை. இப்படிலாம் பார்த்தீங்கன்னா இந்த சைக்கிள் நடக்கும் குரூப் டூ குரூப் ஃபோர் அதுல என்ன நடக்குதுன்னு ஆண்டுக்கு தான் தெரியுது. இப்ப நாங்களே நினைச்சிட்டு இருந்தோம் அதெல்லாம் வந்து நேர்மையா கஷ்டப்பட்டு சைடிலிருந்து போயிட்டு இருக்கு போல இருந்து நம்ம இப்பதான் தெரியுது எல்லாமே. இல்ல என்னன்னா தன்னால் யாருக்கும் பாதிப்பு வரக்கூடாது, தன்னால் யாருக்கும் பாதிப்பு தன்னால் தன் பரிசனத்தான். இப்ப நான் என்கிட்ட நான் அரசன் என்கிட்ட வேலை செய்வான் பாருங்க நாளுக்கு என்ன சொல்லி சொல்லி அவனை மிரட்டி காரியம் தெரிஞ்சுக்குவான். என்ன சொல்லி சொல்லி எனக்கு எதுவுமே தெரியாது, தன் பரிசனத்தான் அவர்களால் எதிர்க்குமா? நிறைய பேர் பாத்தீங்கன்னா மினிஸ்டர் நல்லவராக தான் இருப்பார், அவர் கீழே கிளப்பி விட்டு மினிஸ்டர் பேரை சொல்லி சொல்லி அமைச்சிருக்கோம். அந்த மாதிரிலாம் இருக்குமா? அந்த மாதிரி தன்னா தன் பரிசனத்தான் ஊனம் என்று பகைகிறத்தான் பகைவர்களால் ஆனால் பகைவர்களால ஆட்சி அரசாட்சியை ஒழிக்கிறதுக்காக படையெடுத்து வந்தாங்கன்னா அது காக்க வேண்டியது யாரா? அரசு தன்னால் தன் பரிசனத்தால் ஊனம் பகைக்கிறத்தால் கல்வரா திருட்டு பயன் திருட்டு பயன் வந்து தாக்கமா அவன் மட்டும் வச்சிருப்போம் அவன் உடச்சி உடச்சி எடுத்து விட்டாலும் நம்ம சம்பாதிக்க மாட்டோம், ஒரு பயணம் அப்படியே இருப்போம் சம்பாதிக்கவே மாட்டேன் எல்லாம் அப்படியே பொதுவாயிடும் எவனும் உழைக்கவே மாட்டேன். இந்த இதில் பட்டு போட்டார் பார்வர என்னது இருப்பதெல்லாம் என்ன பொதுவாக்கி விட்டால் நல்ல நல்ல காலம் வந்துச்சுன்னு சொல்லுவார். என்ன பாட்டு சூப்பர் பாட்டு பட்டு போட்டார் பார்வர் என்ன அர்த்தம் தெரியும் என்னது இருக்கிறதெல்லாம் பொதுவாகி போயிருந்தா நல்ல பாட்டுங்க ஒரு பட்டு பாட்டு சூப்பரான பாட்டு என்னது இருக்கிறதெல்லாம் பொதுவாய் போனார் அப்படின்வாரு. பதுக்கிற வேலை இங்கு இருக்காது, கொடுக்கிற காலம்
நெருங்குவதா எடுக்கிற அவசியம் இருக்காது. தவறு சிறுசாக இருக்கையில் அதாவது அத்தனை இறைவனுடையது எல்லாமே இறைவன், ஆனா அது தெரியாம என்ன நினைச்சுக்கிறோம், என்னது 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 எடுக்கிறோம். இது உங்களை பரப்பு பொத்திக்கல. இப்ப நான் கேட்ட பொறுப்புனா என்னது ஐம்பதாயிரம் நான் தரமாட்டேன். ஆனா என்னதா என்னது இறைவன் கொடுத்ததா என்னது நானே உற்பத்தி பண்ணி வச்சுக்கிட்டு இதுக்கு ஆனா போய் துன்பத்தோடு. ஆனா உண்மையிலே யார் யாரும் யாரும் எடுத்து போக முடியாது. கடைசி வரைக்கும் பையன் இந்த பூ பையன் இருந்துட்டு இந்த பூ கடைசியில எவ்வளோ எடுத்துட்டு போவான், இது சுத்திக்கிட்டே இருக்கும். ஆனா அத்தனையும் போதும் நம்மளே நினைச்சு திரும்ப போடுவோம், இது சுத்திக்கிட்டே கிடக்கும். இது நம்ம பொருள் கிடையாது. அதான் சொல்றாரு கொடுக்கிற காலம் நெருக்கிறது அவ்வளவு இறைவனுடையது அப்படின்னு நினைக்கணுமா. இருக்கிறதெல்லாம் பொதுவா இருக்கலாம், உண்மையிலே பொதுவா இல்லையா சொல்லுங்க. இது பொதுவா இல்லையா, இது எல்லாருக்கும் பொது. இது என்னது நானே எடுத்து வச்சுட்டு பட்டா கொடுத்துட்டு நானே துன்பத்தை வைக்கிறேன். அதனாலதான் தில்லைக்கு ஒரு பேர் வச்சிருக்காங்க. என்ன தெரியுமா தில்லைக்கு பொதுன்னு பேர். தில்லைக்கு என்னது பொது பொது பொதுவினில் தில்லை பொதுவினில் பாட்டுல வந்தா இல்லையா. அப்படின்னா என்ன அர்த்தம்னா பொதுனா அம்பளம்னு அர்த்தம். பொதுனா என்ன அர்த்தம் அம்பளம். அத்தனையும் திறந்த வெளி அங்கே ஒண்ணுமே கிடையாது, எல்லாம் திறந்த வெளி. பொது தில்லை பொது நடனம் போட்டி அப்படின்னு சொல்லுவாங்க. அது போல இங்க இந்த பாட்டுல இன்னல் என இகழ்ந்து அதை எழில்குமரன் மேலிச்சு திரும்பி பயன்கே கொடுக்குறாங்க. காரணம் என்னன்னா அரசாட்சி அவசியமாக மக்களை இந்த ஐந்து பேரத்தில் இருந்து காக்க வேண்டும். என்னது கண்ணால் தன் பரிசரத்தால் ஊனமும் பகத்திரத்தால் கல்வரால் உயிர்ந்தவா உயிர்ந்தா இப்படின்னு காட்டுகள் இருக்க சிங்கம்லாம் ஓடி நம்ம கழிச்சுன்னா அதுக்கு காப்பாற்றுப்பாங்க. மூணு பூரம் பாங்காலும் விட்டாங்க நம்ம உயிர்ந்தான். இந்த மாதிரி உயிர்களால் ஏற்படக்கூடிய வாழைமரத்தை வாடிக்கிட்டு அப்படி ஞானம் வந்து காட்டுக்குள்ளா அதெல்லாம் காப்பாற்றுறது யாருடைய வேலையா சொல்லுங்க. இந்த ஐந்து இப்ப நம்ம அரசு செஞ்சுக்கிட்டு இருக்காங்க சைட்ல அவங்க வளர்ச்சியும் பார்த்துக்குவாங்க அப்படின்னு சொல்லுவாங்க. ஆகவே இன்னல் என இகழ்ந்து அணை எழில்குமரன் மேலிச்சு நம்மை நெறி திருத்தொன்று அழிப்பார். நன்மை நெறி திருத்தொன்று அழிப்பார், சாதாரணமான திருத்தொன்று இல்லை, நன்மை நெறி திருத்தொன்று அழிப்பார் அப்படின்னு சொல்லிட்டு அடுத்த பாடம் என்ன சொல்றாரு. தொண்டு உரிமை உழைக்கின்றார் சூர் வேலையை உலகின் கண் அந்த பிரான் அமர்ந்து அருணும் ஆலயங்கள் ஆனவெல்லார் கண்டு இறைஞ்சி திருத்தொண்டின் கடன் ஏற்ற பணி செய்த வன்தமிழ் மொழி வெண்பார் ஓர் ஒன்றாய் பழுத்துவார். அவர் செய்த தொண்டு தானா, அவர் செய்த தொண்டு தொண்டு உரிமையை குறைக்கின்றார். தொண்டு செய்யறதுக்கு உரிமையாம் நம்மள இருந்த தொண்டு செய்யணும். சில தொண்டை மட்டும் முடிய மாட்டாங்க சிலர், இது நான் தான் செய்வேன், இது நான் தான் இலை எடுக்கிறேன், இது நான் தான் பண்ணுவார் அப்படின்னு நிறைய பேர் வந்து உலகப்பட்ட இந்த தொண்டு நான் செய்யலாம் அதுக்கும் தான். நம்ம உலகப்படி போனோம்னா ஒரு வேலையுமே இல்லை, சும்மா இப்போ வண்டியில் வரேன் வண்டியில் போகிறேன் டூல்ஸ் அரை கொடுத்து எடுக்கிறாங்க எடுத்துக்கிறாங்க அவங்களே முடிவு பண்ணிக்கிறாங்க அவங்களே போய் சாமான் இறக்குறாங்க யார் எப்படி இருக்காங்க யார் எப்படின்னு உடனே நிற்கிற கோஷ்டி தனியாக போடுது, அப்புறம் கற்றுக்கிறது பாத்திரம் வளர்க்குற கோஷ்டி தனியாக போடுது, அப்புறம் பார்த்தா புல் வயசு ரொட்டி தனியாக போயிடுது. நான் எங்கே போகிறதும் தெரியாமல் வெளியில் புல் வெட்டிட்டு இருப்பாங்க அங்கே போய் நெல்லுட்டு இருப்பேன் வேற என்ன எழுதி முடியாது. நீ சும்மா ஒரு ஆராய்ச்சிப்போ ஆனால் அதுவான் தொண்டு உரிமை குறைக்கின்றார். குறைக்கின்றான்னு என்ன தெரியுமா, அந்த தொண்டு வந்து தடையே இல்லாமல் செய்யணும். குறைக்கின்றான் முட்டா நம்ம கை முழங்கை கேட்பார். அவர் பேர் என்ன மூர்த்தி நாயன். சந்தனம் கிடைக்கல பட்டண்டிகள் வரையில் வைத்து முழங்கை தேத்தார தட்டும் புறந்தோ நரம்பு என்று கரைந்து தேய சந்தனம் கிடைக்காட்டி என்னையா எந்த இப்படின்னு தேய்ச்சி தேய்ச்சி எனக்கு பழந்திருக்கு சட்டையை வச்சு தேய்ச்சி தேய்ச்சி எனக்கு கட்டை கிடைக்கல என் முட்டுக்கட்டை இருக்குது. என்னது முட்டுக்கட்டை இருக்கு பட்டந்திகள் பாறை இருக்கு சந்தன கட்டை இல்லை முட்டுக்கட்டை நான் வச்சிருக்கேன் கை கட்டைய வச்சு என்ன பண்றாங்க பட்டந்திகள் வரையில் வைத்து உலங்கை தேய்த்த கட்டும் புறம் நரம்பு என்பு தோல் கரைந்து தேய
அதாவது அந்த கட்டும் குரல் தோறும் என்று கர்ணன் பொது பொதுவாக நிறுத்தி ஓடி வராராம். யாரு சிவபெருமா ஓடி வந்து என்ன பண்றாராம், போதும் எல்லா தந்தை உண்மையால் உலகாக அப்படின்னு சொல்லி உண்மையால் உலகாண்ட நூற்றி அப்படி அவர் வந்து எழுந்துள்ளார் பார்க்கிறார். அவங்களுக்கு எல்லாம் ஆப்பு வச்சாரு, ஆனால் பார்வர்களுக்கு மட்டும் ஆப்பு வைக்கலைன்னு நல்லா தெரிஞ்சுக்கணும். இது வந்து பாட்டுக்கு எவ்வளவு தெரியும் தெரியுமா, அப்போ சாமியுடைய ஒரு பாட்டு இருக்கு, விளக்கினால் பெற்ற இன்பம் பெருக்கினால் பறிச்சு யாரும், அதாவது கோயில கூட்டினா ஒரு பழம் கிடைக்குதுன்னு வச்சுக்கோங்க 10,000 ரூபாய் கிடைக்குது, வெளுக்குனா 10 மடங்கு கிடைக்குது, எத்தனை மடங்கு அப்பனா எவ்வளவு கிடைக்குமா 10 லட்சம் கிடைக்கும். 10 லட்சம் சும்மா சொல்றேன், எவ்வளோ என்ன 10,000 கணக்கு தான் சொல்றேன், கணக்கு தேவை பண்ணாதான் புரியும். அந்த வெளுக்கினார் மதிச்சியார் துளைக்கு நன் மனம் கொடுத்தால் தூய விண்ணேயார். யார் ஒருத்தன் பெருமான அபிஷேகம் பண்ணி துளைக்கு துளைக்கினு அர்த்தம் நீர் எடுத்து அபிஷேகம். இறைவனுக்கு ரொம்ப பிடிச்சது நீர் அபிஷேகம், பூக்கொடுத்துதான் பாயாக இது மூணு இருந்தால் போதுமா, வேற ஒண்ணுமே பாட்டு எதுவுமே சொல்லு, நீர் நீர் உண்டு பூ உண்டு நீர் உண்டு நான் உண்டுன்றது, நீர் உண்டு பூ உண்டு நீ உண்டு நான் உண்டு வேற என்ன பூஜை பண்ணுறீங்க. நிறைய பேர் பூஜையிலேயே பயன்படுத்தி தொண்டக்கான புண்ணியக்கான சிவ பூஜைலாம் பயன்படுத்தலாம். பூஜையே ரொம்ப சிம்பிளாக அவரே சொல்கிறாரு, நீர் உண்டு பூ உண்டு நீ வேற உண்டு தேவையா, அன்போடு அந்த பூவை போட்டால் போகும், அன்போடு நீரை ஊற்றி தான் அந்த பூவை போட்டால் போகும், அதை சொல்கிறார். அப்படி துளைக்கு நான் மனம் கொடுத்தால் தூய விண்ணேறலாம் அப்போ சொல்கிறார், விளக்கிட்டால் வேறு சொல்லி மெய்ஞ்சான் விளக்கு போடலைன்னா பரவாயில்லை, விளக்கு போட்டவன் துணைவியார் வேற போய் குண்டு குண்டு சொன்னா போதுமா, உனக்கு ஞானம் வருமா, அவங்களுக்கு வருதும் இல்லையா, உங்களால் விளக்கு போட முடியலன்னா அவங்க துணைவியார் பேரை சொல்லணும் ஞானம் வரும். அப்படி வேற துணைவியார் சேர்ப்பிற்கு கூடவங்க பார்த்து அவங்க பேரை சொல்லிக்கிட்டே இருப்பார், அப்படி ஒரு ஆனந்தமாக இருப்பார். அப்படி ஒரு சிவத்தோடு ரெண்டு பேரும் நான் வாழ்க்கையில் இந்த மாதிரி பார்த்ததே இல்லை, சிவனே கதிரன் மருத்துவம். அதாவது விளக்கிட்டார் பேரு சொல்லி மெய்ஞ்சான அளப்பில கீதம் சொன்னார்க்கு அடிகள் தான் அருள்மா, அளப்பில கீதம் சொன்னார்க்கு அடிகள் தான் அருள்மா. இது வந்து என்ன தெரிஞ்சு பாருங்க, விளக்குனா ஒரு பலனா விளக்குனா ஒரு பலனா, அபிஷேகம் பண்ணி மலர் கொடுத்தா விண்ணேராகமா, விளக்கு போட்டவங்க பேர் சொன்னா ஞானமாக, ஆனா அளப்பில கீதை சொன்னாருக்கு ஒண்ணுமே கிடையாது. என்னவா அவர் வந்து பக்கத்துல பார்த்துவான், அளப்பில கீதம் சொன்னாருக்கு அடிகள் தான் அருளும் மாறு எதுவும் கிடையாது, அதுல பரட்டு சொல்லல பக்கத்துல வந்து உட்கார்ந்துவார். இப்ப எது செய்யணும், நீங்க எது உயர்ந்ததா இருக்கு பார்த்து உயர்ந்ததா, எது உயர்ந்தா இருந்தா பார்த்து, அதனால எருமானியை போற்றுவதற்காக கொடுத்ததுதான் இந்த வாழ் தூற்றுவதற்காக நிறைய பேர் வேற யாருக்கும் இந்த வாயால் பெருமானை போற்றுறது வாயே வாழ்த்து யானை ஓத்துவே வாழ்க்காடும் பிரார்த்தனை வாயே காதுனா என்ன செய்யுமா கேட்கணுமா, இந்த மாதிரி வகுப்பு இருக்கிறதுலயே உயர்ந்த ஞான நிலை எதுனா இந்த மாதிரி வகுப்பு கேட்கறதா உயர்ந்த ஞான நிலை, உலகாரப்படி சரிய நிலை பாட்டு பாடுறது பெரிய நிலை, இந்த மாதிரி வகுப்பு கேட்கறது நான் தெரியாமல் கேட்குறேன், நான் என்ன 1,000 ரூபாய் கொடுக்குறேன் இந்த வெளியில் போகிறவங்க இதை பார்க்கணும் உறுப்பு நேரம் இந்த வகுப்பை கேட்டு இந்த 1,000 ரூபாய் வச்சுக்கோ அப்படின்னு சொல்லி இங்கே உட்கார வைக்கிறேன் உட்காரிக்கோம் துங்கக்கானு எப்படியாலும் ஓடிப்போவான், செல்ல தூக்கி ஓடிப்போவான் வெளியில் ஓடியும். அதே வேற எல்லாரும் அரசியல் கட்சி சினிமா பாட்டு எல்லாருமே உட்காந்துருப்போம், அதனால உட்கார்ந்து ஞானக்கல் அவ்வளோ ஃபைனல் ஸ்டேஜ் தான் இந்த வகுப்புறான்.
அழப்பில கீதம் சொன்னார்கள் அதிகதான் அருள்வாரை என்று சொல்றார். அதுக்கு தொண்டுடைய சிறப்பு சொல்றார், தொண்டு உரிமை புறக்கின்றார் முத்தாமை சூழ் வேலை உலகின் வேலைன்னு என்னர்த்தம், வேலைக்கு பல மீனிங் இருக்கு. வேலைன்னு என்னர்த்தம் கடல். அப்ப கடலுக்கு என்னென்ன பேர்லாம் சொல்லுங்க வரும், கடல், பறவை, அப்புறம் இந்த இது வேலை. வேலை அதாவது இந்த அடிபத்த நாயனார் மாணத்துல வரும் பாகு சேவலை நாளொன்றில் மீ ஒன்று வரையும் ஏகநாயகன் தன் அருளால் வேலையில் பட விட்டு வந்தார். ஏகநாயகன் தன் கடலுக்கு தினசரி ஒரு மீன் என்ன பண்ணார், வேலையில் பட விட்டு வந்தார். வேலை என்ன வருதுப்பா, அதான் சூழ் வேலை அப்படின்னா கடல் சூழ்ந்த, கடல் சூழ்ந்த உலகின் கண், இந்த உலகம் எப்படி இருக்கான், கடல் சூழ்ந்த உலகின் கண் அமர்ந்தார். எல்லா இடத்துல இருக்கிறார். இருந்தாலும் நீங்க என்ன பண்றீங்க, அவர் எங்க இருக்கிறதா போய் போனீங்க, கோயில எங்க இருந்து அருந்தானா அண்டர்கிரான் இருந்து அருணும் எல்லா இடத்துலயும் இருக்கிறாரு, நீக்கமர இருக்கிறார் ஒன்றாக சொன்னாங்க. இருந்தாலும் நீங்க போய் கூப்பிடுறது எங்க இருக்கு, இதுக்கு பாரியார் சாமி சொல்லுவார், சாமி இந்த பசுமாட்டை சொல்லுவார், உங்களுக்கு தெரியும் பசுமாட்டுல பால் எங்க வருது, மடியில் இருந்து. ஆனா பால் எங்க உற்பத்தி ஆகுது, உடம்பு உரம். அதுதான் கழுத்துல ஒரு கீரி போட்டு பால் வச்சு எடுத்துக்க முடியுமா, கழுத்துல ஒரு கீரி போட்டு உடம்பு உரம் தான் இருக்குது, பாலும் ஒரு கீரை போட்டு இப்படி வச்சா என்ன வரும். அப்போ அருள் சுரக்கின்ற இடமாக மடி இருக்கிறது, ஆனா இங்க இருந்து என்ன, அது போல பெருமானுடைய அருள் சுரக்கின்ற இடமாக திருக்கோயில் இருக்கிறது. எல்லா இடத்துலையும் சாமி இன்னொரு உதாரணம் சொல்ற பாரதியார் சாமி ரொம்ப சிம்பிளா, அந்த காலத்துல இப்ப எல்லாம் போலீஸ் எந்த பிடிக்கிறாங்க, ரெண்ட வடக்கமும் வச்சிருக்காங்க, முதல்ல ஹெல்மெட்டை மட்டும் பிடிச்சிக்கிட்டே இருந்தாங்க, ஹெல்மெட்டுக்கு 100 ரூபாய் பயன் போட கத்துக்கிட்டாங்க, இப்போ மிஷின் வச்சு அழகா ஈஸியா பயன் போடுறது கத்துக்கிட்டாங்க. இனிசேரி 10 பிடிச்சி சொல்லிட்டாங்க, கூட இருக்கு இடிக்கிட்டு ஹெல்மெட்டை இதை பிடிச்சிக்கப்போ எங்க கட்டிக்கப்போ அப்படின்னு சொல்லி போட்டுறாங்க. காலக்காரங்க சும்மா போய்கிட்டு இருக்கலாம், அவன் என்ன தப்பு பண்ணுவான்னு பார்த்தாங்க, கிளியரா பெல்ட் போட மாட்டேங்கிறான்னு கிளியரா பிடிச்சிக்கிறாங்க, கிளியரா பெல்ட் போடல, திருப்பி பெல்ட் போடல, ஒன்றும் இல்லை நீங்க பணம்லாம் கட வேண்டாம், கோழி கட்டிக்கிறான், 100 ரூபாய் அப்படியே வாங்கிட்டு விட்டா அப்புறம் நிம்மதியா இருக்கலாம். அவன் என்ன ஒரு சிலிப்பை கொடுத்து நாளைக்கு போய் கட்டுனுதான், அங்கே போன ஒரு பெரிய இஷ்யூ, அரை நாள் லீவு கொடுத்து கேட்டா வீணா போகுது, அது 100 ரூபாய் 200 ரூபாய் கூட வாங்கிட்டு போயிடலாம். அந்த மாதிரி இருந்து இப்போ கிளியா பிடிக்காது, அந்த காலத்துல அது மாதிரி பிடிச்சிட்டு இருந்தாங்க. என்னத்தை பிடிச்சாங்க, சைக்கிள் தைரியமா பிடிச்சான், பெரிய குற்ற மாதிரி. அவன் வந்து சொன்னான் சைக்கிள் தைரியமா பிடிச்ச உடனே எல்லாரும் சொன்னான், ஏன் சாமி இந்த டைரியமா போய் பிடிச்சிட்டு இருக்கீங்க, வெளியே பாருங்க சூரியனை பாருங்க, நிலாம பாருங்க, எவ்வளோ பெரிய லைட் இருக்குது, வீட்டில் பாருங்க, ஏசியை பாருங்க, அதை பாருங்க, இதை பாருங்க, எங்கே பார்த்தாலும் லைட்டு, ஸ்ட்ரீட் லைட்டு, நீ இன்னும் டைரியமோ இல்லைன்னா என்ன ஆச்சு, இதுக்கு போய் விட்டீங்களே சுவாமி அப்படின்னா, பயங்கர விவரமா பேசியே அப்படின்னு சொல்லிட்டு அந்த போலீஸ்காரர் என்ன பண்ணாரு, நேராக சைக்கிள் ஸ்டாண்டு போட்டாரு, ஸ்டாண்டு போட்டு கீழே குடிஞ்சாரு, அந்த வீட்டில் இருக்கிற காற்ற குடிஞ்சு சட்டையெல்லாம் போட்டு ரெண்டு டைரியம் பிடிச்சி விட்டாரு. என்ன சமயம் பண்ணிட்டீங்கன்னா போகணும், ஏய் உலகம் பூரா காற்று இருக்குது, வீட்டில் ஏசி போட்டுருக்குது, ஃபேன் போட்டுருக்குது, கூலர் போட்டுருக்குது, எதுக்குடாது டைரம் டியூப்குள்ளே காற்று இருக்கணும் அப்படின்றது. அதுபோல் டைரம் டியூப்பில் இருந்தால் தான் ஓட்ட முடியும். அதுபோல் இறைவன் என்னன்றா, எங்கேயாவது இடத்துல இருந்து நமக்கு அறுபாடு போல் இருந்தால் தான் நம்ம வழிபட முடியும். அதனால் எங்கே இருக்கிறாரா, திருக்கோயில் இறைவன் இருக்கிறாரா சொல்கிறார். அண்டர் திரால் அமர்ந்து இனிது அருளும் ஆலயங்கள் ஆனதெல்லாம் ஆனதெல்லாம் கண்டு இறைஞ்சி திருத்தொண்டின் கடனேற்ற பணி செய்தே, கடனேற்ற பணி செய்த ஆலயங்கள் எங்க இருக்குமா, உலகத்தில் இருக்குமா, தேவலோகத்தில் இருக்குமா, நரலோகத்தில் இருக்குமா, நம்ம இருக்கிற பூமியில இருக்குமா, சந்தேகத்துக்கே இடம் இல்லாமல் இந்த பூமியில பறக்கிறதும் பயணம் போக்கினோம் சொல்றாரு.
நரகத்துக்கு போக வேண்டாம் அது பிடிக்காது. ஆனா சொர்க்கமா நிறைய கேள்விப்பட்டிருக்கோம், அங்கேயுமா சாப்பிடவே மாட்டோமா, அங்குதான் கிடைக்குமா, டான்ஸ் ஆடுவாங்க, பாட்டு போடுவோம், இருக்கலாமா, எல்லாமே கிடைக்குமாமே அப்படின்னு நம்ம கேள்விப்பட்டிருக்கோம். சொர்க்கம் டாக்கம் ஓடிக்குவோம். ஆனா இந்த சொர்க்கத்துக்கு நரகத்தை பத்தி சொல்றாரு விட்டால் புவனியில் போய் பிறவாமையில் நான் நாம் போக்கிறோம் அப்படின்னு யார் சொல்றாரு? உனியில் போய் பிறவாமையில் நான் நாம் போக்கினோம். அவனே அப்படின்னு சொல்ற அவனே காலத்தை அவமே எதுல பறக்கணுமா? உவனியில் வந்து பறக்கணும். ஏன் அங்கேதான் அழகிய திருமேனி காட்டி திருப்பெருந்துறையிலே கோவிலும் காட்டி அந்தன நாதமும் காட்டி வந்தாங்க. இங்க உவனியில் அதனாலதான் போறாராம். அவமே காலத்தை போக்காது, உடனே போய் பூமியில பிறந்து சொற்கிறது எது பண்ண ஓடி கூட போறது அங்க போனாதான் இறைவனப்பா வழிபடணும், வழிபடாதான் இறைவனப்பா. அது அப்பர் சுவாமி சொல்றாரு என்ன சொல்றாரு? குனித்தமும் வாயும் சிரிப்பும் படித்து கடையும் பவழம் பூமியும் பால் வெண்ணியும் யார் அப்படி சொல்றாரு? இனி தம்முடைய எடுத்த பொறுப்பாலும் காண பெற்றால் சாமி இந்த திரையிலடி எழுந்திருக்கு இந்த கோலத்தை நான் பார்க்கணும்னு இருந்தா நான் மனித பிறவியும் எடுக்க யாரும் மனித பிறவி எடுக்கணும்னு நினைக்க மாட்டான், இறைவன் போகணும் தான் நினைப்பான். ஆனா இனித்தமுடைய பொற்பாலும் காலம் பெற்றார் மனித பிறவியும் வேண்டுவதே இந்த மாநிலத்தே. அப்ப இந்த உலகத்துல இந்த மாநிலத்தில பிறக்கணும்னா யார் எதுக்காக பிறக்கணுமா? ஐயோ அவங்க 50,000 நான் வாங்கறதுக்காக திரும்பி பிறக்கணும், அந்த புத்தரை வாங்கணும், அந்த சொத்தை வாங்கணுன்றதுக்காக பிறக்கிறது இல்லையா? எதுக்கு பிறக்கணுமா? இறைவனுடைய திருவடியை அடைய வேண்டும் என்பதற்கு அந்த காட்சியை கோயிலுக்கு செல்ல வேண்டும், அந்த காட்சியை பார்க்க வேண்டும். தேவலோகத்தில் கிடையாது, நரகலோகத்தில் கிடையாது, இந்த பூலோகத்தில் மட்டும்தான் இருக்கிறது அந்த காட்சி. அதனால சொல்றார் அந்த விராணமுந்தரும் ஆலயங்கள் ஆடவெல்லாம் கண்டிறங்கி இரு தொண்டையும் கடன் ஏற்ற பணி செய்தே கடன் இதை வந்து எப்படி இருமா கடமை கடன் ஏற்றுன்னு நடத்துமா கடன் என் கடன் நம்மளும் ஏதாவது ஒன்று செஞ்சுட்டோம்னா நெக்ஸ்ட் என்ன கிடைக்கும்? ரமேஷுக்கு நம்ம வாங்கி கொடுத்தா ரமேஷ் நமக்கு ஒரு பவர் பாயிண்ட் போட்டு கொடுத்தா தான் வாங்கிக்கலாம்னு தெரிய வராது அப்படின்னு நம்ம சொல்லணும் வச்சுக்கலாம். எதிர்பார்ப்பு வந்துருமா? எதிர்பார்ப்பு வந்துட்டா போச்சு, எதிர்பார்ப்பு வந்துட்டா போச்சு, எதுவுமே எதிர்பார்க்கவே இருக்கக்கூடாது. என் கடன் பணி செய்து கிடப்பது, என் கடன் பணி செய்து கிடப்பது, கண் கடன் அடிக்கிறது. சைவத் தொண்டுக்கு வந்ததுக்கு அப்புறம் பிரதிபலனே எதிர்பார்க்கலாம். ஏன்னா அது என்னதான் அப்படி மகிழ்ச்சியா இருக்கு அப்படின்னு என்ன சாமி இப்படி சொல்லிட்டேன் என்னையும் விட்டா மாத்தி இருப்பான் நான் கொஞ்சம் அசால்ட்டா இருக்கேன் கொஞ்சம் சாக்கிரதா இருந்தவன் தப்பு என்ன சாமி இப்படி சொல்லிட்டேன் இன்னும் அதுல எவ்வளவு இருக்கு என்ன இருக்கு அப்படின்னு சாமி உட்காரம் பாருங்க ரெண்டு ரவுண்ட விட்டுருங்க சாமி ஏன்டா ரெண்டு ரவுண்ட அது சாதாரண ஒன்று சாமி விட்டுரும் மூணாவது ரெண்டு லேத்தா அப்படி இருக்க தெரியவே மாட்டோம் சாமி அப்படின்னு நாலாவது வந்துல அட்ரஸ் மோட்கொண்டு எதுவுமே தெரியாது சாமி அஞ்சாவது ஒன்று தெரியுமா சாமி சாப்பிட்றதுனே தெரிய மாட்டா சாமி அப்படி இருக்கும் சாமி மேடக்குமா அப்படின்னா அப்புறம் பார்த்தா ஆஸ்பத்திரியில் இருக்கும் கொஞ்ச நேரம் தான் அப்படி இருக்கும் அப்புறம் எப்படி இருப்பான் ஆஸ்பத்திரியில் கிடப்பாது பெரியவே தெரியல உங்களுக்கு இருக்கும் அவங்க அவங்க எப்படி இருக்காங்க தெரியுமா சாமி நீயும் மிதக்கிற எதில் நானும் மிதக்கிறேன்றான் அவன் நம்மளே மாட்டான் நான் எதில் மிதக்கிறேன் இதை இன்பத்தில் உணர்ந்து மிதக்கு தேனில் வந்து கிடந்தா நிறைய பாடங்களை சொல்லுவாங்க தேனுக்குள்ள வந்து மூழ்கிடுச்சுன்னா அந்த தேனாரம் அருள் அமுதத்தை வழங்குகின்ற கொஞ்சம் அமுது வந்துச்சுன்னா டைட்டாக இருக்கு நம்ம சண்டை போட்டுக்குவோம் அப்படி எனக்கு கொடுத்துருக்கணும் ஆனால் அவர் என்ன பண்ணுறாரா அருள் அமுதத்தை வழங்குகின்றாய் கொஞ்சம் பேர் தான் இருக்கும் அங்க பொத்துட்டு வருது இது அருளாரம் தெரிஞ்சதுன்னு வச்சுக்கோங்களேன் பூரா வெளியில இருக்கவங்க ஓடி வந்தாங்க நமக்கு கிடைக்கும் கிடைக்குமா
அவங்க என்னமோ தெரியல போயிட்டு இருக்கிறான். இதுதான் அல்வாரம் தெரிஞ்சு போச்சுன்னு வச்சுக்கோங்க, நமக்கு என்ன ஆயிடுமா? கிடைக்காது. அவ்வளவு கூட்டமா கிடைக்காது கூட, அவ்வளவு கூட்டம் ரசிக்க இருக்குமா? அவங்க தெரியல. வயது கடையில கூட்டம் இருக்குமா, இரும்பு கடையில கூட்டம் இருக்குமா? எனக்கு காசு அது கம்மி. வயக்கடை வாங்குறதும் வயிறு வாங்குறதும் ரொம்ப கம்மியா தான் இருக்கும். அதனால முத்தி அடையிற போறவங்க ரொம்ப கம்மியா தான் இருக்கும். மற்றபடி இவங்களை கூட கொடுத்து அனுபவிக்கணும் அதிகமா இருக்கும். அதனால அந்த கோஷ்டி பெரிய கோஷ்டி நினைச்சிடக்கூடாது. இதுக்கு ஒரு உதாரணம் சொல்லுவாரு சுகி, சூப்பரா சொல்லுவாரு. ஒரு நரி இருந்துச்சான், நரி கூட்டம். அதுக்கு முன்னாடி என்ன பண்ணிச்சான், அந்த பழப்பட்டுக்குள்ள பூந்து பார்த்துச்சான். நம்ம பழமா இருக்கா பென்சிலும் நல்லா போட்டுருக்கு, நல்லா பழத்தோட்டமா இருக்குதுன்னு சூப்பரா போய் பார்ப்பேன் அப்படின்னு போச்சான். அருமையான பழம் வந்துச்சான். அப்படியே போய் திராட்சையில் அடிக்குமா வச்சிடும். அவளை இங்கேருந்து ஒரு கத்தி விசுமா பாருங்க, கரெக்டாக வாழை வெட்டிடுச்சு. தப்பிச்சு சொந்தக்கான புண்ணியக்காரன் வந்துச்சு, இந்த கூட்டத்துக்கு வந்துச்சு. இந்த கூட்டத்துக்கு வந்தவுடனே இந்த வாழ் இல்லாத நிறைய பட்டியல் கிண்டல் பண்ணுச்சு. என்னது கிண்டல் பண்ணிச்சு பாருங்க, வாழ் இல்லாத நிறைய கிண்டல் கேள் பண்ணவுடனே ரொம்ப அசேம் வாங்கி என்ன பண்ணிச்சான், இந்த கூட்டத்துக்கு ஆற்றுல இருந்துச்சு ஒரு நைட்டு போச்சான். அங்கே நிறைய பழங்கள் இருக்கு, அதை சாப்பிட்டேன், சூப்பராக இருக்கும், அப்படி இருக்கும், இப்படி இருக்கும், பெருமையாக பயப்படவே இனி வாழ் வாழாது இதாகுது, நான் தெரியாமல் விட்டுட்டேன், அதனால போயிடுச்சு. இப்போ இன்னைக்கு சாப்பிட்டு பாருங்க, இந்த நரி ஒன்று ஈஸியாக இருந்துச்சு. காத்துக்கில் போய் அதே மாதிரி வாய் வச்சிச்சு. இந்த சத்தத்தை அதே மாதிரி அவன் கேட்டான். என்ன பண்ண தெரியுமா, திரும்பி கத்தியை போட்டான். அந்த நரிக்கு என்ன ஆயிடுச்சு, ஆனால் வாய் ஏண்டா நான் கேட்டேன்னா நீ இடிச்சுக்கிட்டு என்ன வாயில வச்சா கடிக்கும் வெட்டுவான்னு சொன்னியாடா அப்படின்னு எந்த எந்த நதி கேட்டான், புதுசாக மாட்டிக்கிட்ட நதி கேட்டுட்டான். நீ சொல்லியிருந்தா போயிருக்கியா, நீ சொல்லியிருந்தா போயிருக்கியா, இப்போ எனக்கு ஜோடி கேட்டாமா, இப்போ எனக்கு கேட்டல. ஆனால் இனிமேண்டதாக சேர்த்து வெளியே சொல்லக்கூடாது, நம்ம கூட்டம் சேரும். நம்ம என்ன பண்ணோம், ஆளுநர் பேர் சேர்த்துட்டோம்னா நமக்கு அது ராஜ்யம், நமக்கு தனி ராஜ்யம். வாழ்ந்தா நரி கூட்டம், வாழ்ந்த நரி கூட்டம். இப்போ நான் ஒரு கோஷ்டியாக இப்படித்தான் நிறைய பிரிவுகள்லாம் ஏற்பட்டு அவன் பத்து அடிக்கா போட்டேன். சைவத்தில் இருந்து அவன் முத்திருக்கும் பொழுது அறியாமையாக இருக்கும். ஆக நாம் வந்து அப்படித்தான் புரிஞ்சு போச்சு. இது மாதிரி வச்சுக்கோங்களேன், இப்படி மண் தமிழ் மொழி என்பா ஊர் ஒன்றாய் வருத்துவார். அடுத்த பெருந்தெழு பெருந்தெழு காதலில் வணங்கி பெரும்பற்ற தன் புளியூர் திருச்சி சம்பலத்து ஆடல் புரிந்து அருளும் செய்சடை நிறுத்தனார் திருக்கூத்து நேர்ந்து இறைஞ்சி நெடுந்தகையார் விருப்புடன் செந்தமிழின் வெண்பார் மென்மலர் புனைந்தார். என்னன்னா பெருந்தெழு காதலில் வணங்கி, காதல்ல அவருக்கு ரொம்ப அதிகமாயிடுச்சான். யாருங்க நீங்களாம் காதல் பண்ணியிருந்தா அந்த உணர்வு உங்களுக்கு இருக்கும். திரும்பி காதல் பண்றதுக்கு முன்னாடியே கல்யாணம் பண்ணி வச்சிருந்தாங்கன்னா அந்த உணர்வு உங்களுக்கு இருக்காது, அவங்க உங்களுக்கு தான் தெரியும். அந்த மாதிரி பெருந்தெழு காதலின் உணர்வால் யார வணங்குறா, பெருமான வணங்கி பெரும்பற்ற தன் புளியோ, தன்னுனா நல்ல செல்வ செழிப்போட ஈரப்பதங்களோட ஆறு ஆறு குளக்குட்டைகளோட இருக்கக்கூடிய பெரும்பற்ற தன் பள்ளி புளியூர் அஞ்சு புளியூர் புளிக்கார் புளியூர் வணங்கியது. என்னென்ன புளியூர், திருப்பாதிரி புளி முதல்ல பெரும்பற்ற புளியூர். எங்க இருந்து அவர் போறாரு, பெரும்பற்ற புளியூர் தில்லை பெரும்பற்ற புளியூர் ஆணை பேசாதான். அப்படி பெரும்பற்ற புளியூர், அடுத்தது திருப்பாதிரி புளியூர், அப்புறம் எருக்கத்தம் புளியூர், ஓமா புளியூர், அப்புறம் பெரும்புளியூர். என்ன எத்தனை புளியூர், பெரும்புளியூர். மொத்தம் எத்தனை புளியூர், அஞ்சு இடத்துல போய் வணங்கினார். சாதாரணமே அவங்க கோஷ்டி எதுக்கு சண்டை வந்தது தெரியுமா, வியாக்கரை பார்த்துருக்கும் பதஞ்சலிக்கும் பயங்கர சண்டை. எதுல தெரியுமா, அவருக்கு பங்களா கொடுத்துட்டேன் ஏன் எனக்கு பங்களா கொடுக்கலன்னு இல்லை, பூ பறிக்கிறது. அப்ப எவ்வளவு இம்பார்ட்டன்ட் தெரியுமா பூ பறிக்கிறது சாமிக்கு. இது பதஞ்சலி முனிவர் பார் என்ன பண்ணுவாரா, பாம்பு மாதிரி இருப்பாரா, மரம் மேலே தப்பு பறிச்சுட்டு போவார். இவர் ஏன் வழி பிரிக்கும் போது யாருதான் இது சரிப்பட்டு வராது, பெருமாட்ட போமா எனக்கு என்ன பண்ணுவேன். அவன் எத்தனை பத்தியா விசுக்குன்னு போய் பறந்து போய் குடிங்கிறான், பூவை குடிங்கிறான். அதுவும் அப்படி தெரியுமா, மலர்ந்து மலர்ந்து மலராத நிலையை பறிச்சுட்டு போயிடுறான்.
எனக்கு மூவ் பண்ணி முடியல, நீ என்ன பண்ணுவ எனக்கு பறித்திறன, ஏன் நான் வலுக்குது அதுக்கு எனக்கு ஸ்ட்ராங்காக புளிப்பாக்கணும், எனக்கு வந்து புளிப்பாக்கணும், அப்புறம் புளிக்கணும் அப்புறம் பூ நல்லா தெரியும் அப்படின்னு கேட்டார். அதனால புளிப்பாக்கியோ தான் அவர் பேர், அவர் வியாக்கரம் பண்ணு. ஆனால் ரெண்டு பேரும் இறைபுத்தியில் மிகப்பெரிய தில்லையினாலே எங்கள் ரெண்டு பேரும் இல்லாமல் தில்லையே கிடையாது. அப்படி அந்த உருவாக்குனாங்க கனவுல தோன்றுனா தான் உருவாக்கணும்னா நடராஜர் பண்ணுவோம். இவங்க கனவுல தோன்றி இந்த உருவத்தை சொன்னதுனால தான் கருத்தேவர் வந்து அந்த வடிவத்தை செஞ்சு கொடுத்தார். நடராஜர் என்பது ஒரு மிகப்பெரிய பிரசித்தி பெற்ற உருவம். அந்த எல்லாருமே நாசாவில் இருந்து எவ்வளோ பெரிய ஏர்போர்ட்லையும் இன்னைக்கு யாருடைய திருவுருவம் வச்சுருக்காங்க தெரியுமா, நடராஜர் சொல்லாமல் வச்சுருக்கான். சொன்னால் நம்ம சிதம்பரத்துக்கு பெரிய பேர் கொண்டா சாமி எல்லாரும் கொஞ்சம் போடுவாங்கன்ட்டு அவன் சொல்லாதே வச்சுருக்கான். அது எவ்வளோ பெரிய விஷயம் அப்படின்னு அவங்களுக்கு தான் தெரியும். பெருந்தெழு காதலில் வணங்கி பெரும்பற்ற தன் புலியூர் திருச்சிற்றம் வளர்த்து ஆடல் புரிந்து. திருச்சிற்றம் பொன்னம்பலம் பேரம்பலம் சிற்றம்பலம் யார் தெரியுமா, இலங்கையில் போனார் ஒருத்தர் பொன்னம்பலம் பேரம்பலம் சிற்றம்பலம். அந்த ராஜாவுக்கு இன்னுமே புரியல இந்த பொன்னம்பலம் பேரம்பலம் சிற்றம்பலம்னா என்ன. ஐயா சாமி எப்பொழுது நடராஜா இருக்கார் வருது, சின்ன அம்பலம் வெளிப்பட்டு சின்ன இடமா ஒரு வெளிப்பட்டு அது பார்க்குறீங்களா இல்லையா, உங்களுக்குலாம் வெளிப்பட்டு தெரியுறாரா இல்லையா, அது சின்ன இடம் அதனால சிற்றம்பலம். ஒரு நாள் வெளியில் அந்த பொன்னம்பலத்தை கீழே வந்து உட்காருவார் அம்மையை, அப்புறம் உட்காருவாங்களா இல்லை சுவாமி அம்மையும் நடுறாரு அது பொன்னம்பலம். ஒரு நாள் ஆயிரங்காட்ட மண்டபத்துக்கு வெளியில் வந்தால் டான்ஸ் ஆடி காட்டுவாங்க, காட்டுவாங்களா இல்லையா, அது என்னது அம்பலம்னா அவங்க வந்து எழுந்தவரையும் வெளிப்பட்டு காட்டுறதுதான் அம்பலம். இப்படி பொன்னம்பலமும் சிற்றம்பலமும் இறங்கும் அந்த அம்பலத்தை பார்க்கணும்னா எழுந்தோ நீ ஓடி கொடுத்தார் இருக்கிறார் அவனும் வந்த. என்ன போட்டி என்ன நடந்துச்சு ஜெயிச்சாங்க என்ன பட்டு தெரியுமா என்னன்னா ராட்சசம்
தான் சொல்லணும். அப்புறம் ரசம் குணம், இது என்ன தெரியுமா? ராட்சஸ குணம்னா கோபக்காரன் அர்த்தம், தாமச குணம்னா சோம்பேறின்னு அர்த்தம், சாத்விக குணம் என்ன குணம்? சாத்விகம். சாத்விக குணம் தான் நம்மளுடைய இருக்கிறதுலே உயர்ந்த குணம். மூணு குணம் நம்மகிட்ட இருக்கு. இப்போ உங்கள்கிட்ட எந்த குணம் இருக்கு? வீட்டுக்கு போனா, வீட்டுக்கு போனா யாருக்கோ ஒருத்தவங்களுக்கு ராட்சச குணம் வரும். டிப்பன் இப்போ போனவங்க இவங்களுக்கு கொடுத்துட்டு இருந்தாலும் பிரச்சனை கிடையாது. டிப்பன் கொடுக்கலைன்னா எங்கேயாவது ஒரு கேட்டு வச்சுக்கணும், நீ இந்த கடைக்கு போய் வாங்கி கொடுக்கியா, நாம போனா எவ்வளோ பிரச்சனை வரும். இங்கே ஏதோ அண்ணன் பாலிப்பு நடந்து கொடுக்குறாங்க பிரச்சனை இல்லை, ராட்சச குணம். அப்புறம் சோம்பேறி குணம் போட்டு அந்த மாதிரி சோம்பேறி குணம். மூணு குணம் இருக்கு நம்மளுக்கு. அந்த அண்ணியை பார்த்தீங்களா, அண்ணியன் மூணு அண்ணியை நம்மகிட்ட இருக்க எப்படி தெரியுமா? அப்படி கதவு திறப்போம், யாரும் கதவு தொக்கு தொக்குன்னு தட்டுவாங்க, திறந்த உடனே மாமனார் இருப்பார். என்னடா எப்பயும் வராது அப்படியே அண்ணியன் ஆகும். பின்னாடி காலையில் வச்சு வச்சு இறங்குவாங்க, பெட்டு படிக்கையோட இறங்குவாங்க. உடனே ரூம்பு வாயும், ரூம்பு வாயும் ரொம்ப தானே ரெமோ ஆயிட்டோம். அப்படியே நம்பியா மாதம் பாருங்க, வீட்டுக்குள்ள போவோம், கிச்சனுக்கு அம்மா இருக்காங்க, உங்க அப்பா உங்க தங்கச்சி இப்படி நம்பியா மாறி ஒரே கேட்டகரி மூணு முகபாவனை காட்டும் பாருங்க. இது அந்நியன் ரொம்ப அவங்க
அவங்களுக்குள்ள கரகரமா பேசினாலும் அவங்களுக்குள்ள என்னடா யாரு பேசுறாங்க கண்டிச்சுட்டா என்ன ஏதோ விளக்கேற்ற என்ன அது மாதிரி ஆம்பளைங்களுக்கு நல்லதான் விளக்கேற்றாங்க என்ன விளக்கேற்றது நல்லது அப்படி உயிர்ப்பு அபத்தம் அந்த மாதிரி விளக்கு அப்படி அது இன்னைக்கு ஆமா இது நீ கிச்சன் போயிட்டியா சும்மா வேலை இல்லையா என் மத்தியில் சமைக்கணும் ஆயிடுது எனக்கு பயமாயிடுச்சு இது வேற சொல்லி அம்மா உடனே கதைக்கு கூட்டி என்னமாயிடுச்சு விளக்கேற்றணுமா ஆமன்னே விளக்கேற்றணும் என்ன விளக்கு அவங்க தான் வீட்டுக்கார பண்ண என்னமோ நான் ஏற்றலாம் யாருக்குன்னு ஏற்றலாம் நான் போய் அதை கேட்டேன் என்னைய முடிச்சு எழுதி அதை வேற பார்த்துக்கிட்டு உட்காந்து இப்படி ஆளுக்கு என்ன பண்ணுவாங்க நம்ம இஷ்டத்துக்கு என்னமோ நினச்சிக்கணும் அவங்களும் அவ்வளவுமே போய் அதாவது மெய்ப்பொருளை உணர்றது தான் முக்கியமான நோக்கம் அதனால சாகிறதுக்குள்ள எதை பார்க்கணுமா தில்லி சித்திரம் போய் சேர்ந்து உப்பு வந்து நம்மளை திட்டுறது கூட எதுக்கு வந்து நான் இன்னும் கிடைக்கிற இந்த கல்லில் சொல்றேன் இன்னும் நிறைய பேர் என்ன நினைக்கிறாங்க கல்யாணம் பண்ணி குடிச்சிட்டோம்னா அந்த பிள்ளைகளை அப்பாடான சிவபெருமான் போய் தொண்டு செய்யறாங்க அதாவது உடம்பெல்லாம் எச்சு போனதுக்கு அப்புறம் தொண்டு செய்யலாம்னு நினைக்கிறாங்க எங்க தொண்டு செய்யறது பிள்ளைங்களெல்லாம் கல்யாணம் பண்ணி அப்படித்தான் கல்யாணம் பண்ணி கொடுத்துட்டு தொண்டு செய்யலாம்னு நினைச்சு இந்த வகுப்புல சேருவோம் அப்படின்னு நினைச்சு இந்த உலகத்தினி போலா நினைக்கும் போது கிரீன் கிரீன் கிரீன்னு ஒரு போன் அடிக்கும் அம்மா நீங்கள சும்மா தானே இருக்கீங்க நாங்கள் வெளிநாட்டில் வேலை செய்யறத பிள்ளைய பார்த்துக்கிங்களேன் பள்ளிக்கூடத்தில் சேர்த்துக்கிங்களேன்னு வாங்க அவ்வளோதான் ரெண்டு வயசு பிள்ளையா இது ஒரு பையன் பிள்ளை கூட தான் பார்ப்பியா என் பிள்ளை பார்க்க முடியாது பொம்பளை பிள்ளை கூட தான் விட்டுருவாங்க அவ்வளோதான் புரிஞ்சிச்சு அதுக்கப்புறம் சின்ன பிள்ளையிலையா ஊடி ஆடி சைக்கிளில் இருக்கிறே பொண்ணு உனக்கு இப்போ நடந்து போய் கூட்டிட்டு வந்து அதாவது தருவுச்ச நான் முதலாகவும் பாதமே நினைத்து ஒழுகிட்டு உள்ள அப்பொழுதே உண்ட ஆரம்பிச்சிருக்குமா நான் வயசானதுக்கு அப்புறம் எல்லாம் முடிச்சதுக்கு அப்புறம் நான் ஏதும் வழிக்கு வரேன்னு சொன்னால் அது அவ்வளவு மடத்த இப்பொழுதே போய் சேர்றார் இல்லை சிற்றன்பலம் போய் சேர் அப்படின்னு சொல்றாரு அதுபோல அடுத்து பாருங்க கடைசி 24வது பாட்டு சொல்றாரு உய்யும் மருந்து இதனை உண்மின் என உற்றார் கையில் விழித்து எதிரே காட்டிய பைய எழுந்து யான் வேண்டேன் என்னா முன்னெஞ்சே செழுந்து மயானமே சென்று சேர் அதாவது என்ன சொல்றாரா உய்யும் மருந்து இதனை அதாவது இரவாமல் இருப்பதற்கு இதுதான் மருந்தம் இறைவனை பற்ற வேண்டும் என்பதுதான் மருந்தம் உய்யும் மருந்து இதனை உண்மை என உச்சாரம் கையில் பிடித்து வயசாக போடுறதுக்கு அப்புறம் யார் நம்ம கையை பிடித்து தட்டுப்படுமா அவன் பிடிச்சு என்னத்துக்கு வந்து இருக்கிற நீ உச்சி எழுந்து போய் காரணம் கர வச்சு அதை கொண்டு போய் இதை கொண்டு போய் காட்டிட்டா இதை காட்டி டென்ஷன் ஆயிடுவாங்க ஆனா அதுக்கு முன்னாடி 40 வயசுல இருந்தே பண்ணுவாங்க சாப்பிடவே முடியல போதும் கடைசி செய்தியாச்சு யான் வேண்டேன் சாப்பாடு வேண்டாம் யான் வேண்டேன் என்னாமும் அது நடக்கிறதுக்கு முன்னாடி இதெல்லாம் நடக்கிறதுக்கு முன்னாடி நெஞ்சே சிறந்து மயானமே சே நெஞ்சே சிறந்து மயானமே சே அப்படின்னு சொல்றாரு இதனாலதான் நம்ம அப்போஸ்தலன் கூட ஒரு பாட்டு நீலக்குடியில் சொல்றாரு வைத்த மனைவி மாடு மக்கள் நினைத்த போது சரியா பிரிவதே நித்த நீலக்குடி அரணை நினை சித்தமாய் சிவபதி சேர்வினே என்று சொன்னார் நிறைவாக இன்னும் பாடுதான் சொல்லி முடிச்சோம் அவ்வகையில் அருள் பெற்று அங்கு அமர்ந்து சில நாள் வைகி இவ்வுலகில் அறம் பெருமாம் கோயில்கள் எல்லாமே அங்குனா எங்க இல்லை அங்கு அமர்ந்து சில நாள் வைகி இவ்வுலகில் அறம் பெருமான் கோயில்கள் எல்லாம் ஏகி செவ்விய அன்போடு பணிந்து திருப்பணி ஏற்றன செய்து அங்கே ஒவ்வொரு கோயிலுக்கும் போய் என்ன பண்ணுவாராம் அக்கா இந்த செவ்வொரு அடிச்சிருக்கு இதை கட்டு அக்கா பெயிண்ட் அடிக்காமல் இருக்க அடி அப்படி கோயிலுக்கு தேவையான நித்திய 3 வேலை பூஜை சாப்பிட்றதுக்கு என்னென்ன தேவையோ அதெல்லாம் செய்து வச்சுருவாராம் செய்து வச்சுட்டு பூஜையும் பண்ணி பாட்டு ஒன்று பாடுவாராம் இதான் அவருடைய கொண்டு எவ்வளவு புகழ் ஏத்தும் இன்பமின் வெண்பா முடிந்தார் இவர் பாட்டை நம்ம மட்டும்தான் படி கேட்கணும்னு அவசியம் இல்லையா எவ்வளவுத்தாலும் ஏற்றுவதற்கு போல பொருந்துவாது போல எழுதிருப்பார் அந்த பாட்டை எவ்வளவு நிலம் ஆக
அடுத்து நிறைவான ஒரு பாட்டு அப்படியே அவருடைய பாட்டு சேர்க்கணும். இந்நிறையார் அரணடியார் இன்புற இசைத்தவணி பன்னெடுநாள் ஆற்றியவன் பரம திருவடி நிலத்தில் மண்ணு சிவலோகத்து வழிநண்பர் மதங்கணைந்தார் கன்னிமதில் சூழ் காஞ்சி காடபக்கோன்னடிகளார். காஞ்சி காடபக்கோன் இவர் என்ன பண்ணாரா, இவ்வாறே திருத்தொண்டர்களாம் செய்து இறைவனுடைய அடியை ரொம்ப சிறப்பாக செய்தாராம். அது உண்மையை உணர்ந்தவர்கள் இவர்களெல்லாம். அதனால திருவாயாளர் தினசரி அவர் வந்து யாருமே பாட்டு பாடி கோயிலுக்கு தேவையான குண்டுகள் எல்லாம் செய்து பாட்டு பாடி செய்தார். நம்மளை வந்து உண்மையே உணரல. இப்போ நான் ஒரு வீட்டில் திடீர்னு ஒரு அல்வா மாதிரி ஒரு மஞ்சள் கலராக வச்சுருந்தேன். என்னம்மா உள்ளக்கிழல் அல்வா, என்னம்மா உள்ளக்கிழல் அல்வா, உனக்கு இதெல்லாம் தெரியாது எப்படிமா செஞ்சேன். நடிகை சுபாஷினி யூடியூப்பில் போட்டுக்கிறேன் செஞ்சு வச்சிருக்கேன் யூடியூப்பில் போட்டு ஆ நடிகை அய்யோ அப்பயே அவங்க நடிக்கும் போதே பேசியே கொண்டாங்க. அவங்க பாசி பேசியே கொடுப்பான் பார்த்தீங்களா, ரூல்ஸ் பேசியே கொடுப்பான். இன்னைக்கு வீட்லேயும் வந்து வல்ல அற்புதத்தில் நம்ம சொல்கிறாங்களே என்ன பண்ணுறேன், சரி நீ சாப்பிடமா முதல்ல என்றைக்குமே நீங்கள் சாப்பிடாம நான் சாப்பிட்றேன். இது வந்து என்ன தெரியல, இந்த லேபில் ஒரு எலி வச்சுருப்பாங்க ஃபஸ்ட்டு டெஸ்டிங் போடுவாங்க, அது ஓகே ஆனதுக்கப்புறம் தான் எல்லாம் இப்போ நம்ம இப்போ எப்பயுமே டெஸ்டிங்காக இருக்கக்கூடாது. எப்பயுமே என்ன பண்ணக்கூடாதா, டெஸ்டிங் ஆன மாதிரியார் ஆகுமா ஆக மாட்டோமா அடியார் இல்லாம நாம் உடனடியாக போன காலத்துக்கு இவர் சொல்கிற இந்த பாட்டில் வந்து நம்ம என்ன சொல்கிறோம், போனது போகட்டும் இன்றிலிருந்து இறைவனுடைய திருப்பணி செய்வோம், இறைவனுடைய தொண்டை செய்வோம், வாயார பாடுவோம். வாயார நிச்சயமாக ஒரு குருநாத நம்ம ஃபைனல் ஸ்டேஜ் உருவாய் அருவாய் உலகார் இல்லதார் வருவாய் உணராய் மணியார் உரியார் கருவார் உரியார் கரியார் இல்லையார் கடைசியாக ஃபைனல் ஸ்டேஜ் என்ன வர்றது குருவார் வருவார் கடைசி குருநாதர் கிடைச்சிட்டாருன்னா இப்போ எங்களுக்கெல்லாம் குருநாதர் யாருன்னு உங்களுக்கு எல்லாமே தெரியும். அம்சாரமூர்த்திகள் வழிவந்த நம்மளுடைய தமிழ்நாட்ட சுவாமிகள் தான் நம்மளுடைய சன்னிதானத்தில் குருநாதர். ஒரு குருநாதர் கிடைச்சிட்டா என்ன, இப்போ விவேகானந்தர் குருநாதர் கிடைச்சிட்டார் யாரு பராமர் ஒரு குருநாதர் நல்ல குருநாதர் மட்டும் கிடைத்து விட்டால் அவன் உலகத்தில் அப்பா அம்மா கூட தெரியாது, மனைவி மக்கள் எதுவுமே தெரியாது. எது தெரியுமா, குருநாதர் இறைவன் தான் தெரியும், வேறு யாருமே தெரிய மாட்டாங்க. அப்பா அம்மாவும் ரெண்டாவது வருஷம் யாருமே சிந்திக்கவே மாட்டாங்க. விவேகானந்தருக்கு நல்ல குருநாதர் கிடைச்சாரு, ஆனால் அவங்க அப்பா அம்மாவெலாம் அது கூட தெரியும். நமக்கு குருநாதர் நிச்சயமாக கிட்டி விட்டார், நல்ல கிட்டார். இவர்கள் எந்தெந்த வழியில் இறைவனை அடைந்தார்களோ அந்த வழியெல்லாம் வேறு வேறு வழிகளாக இருந்தாலும் கூட, வேறு வேறு வழிகளாக இருந்தாலும் கூட அன்பு என்ற ஒரு வழியில் தான் அத்தனை பேரும் அடைந்தார். அன்பு என்ற ஒரு வழியில் தான் ஆக நமக்கும் இறைவனுக்கும் இடையில ஒரே ஒரு தொடர்புக்கான கயிறு அன்பு கயிறு. என்ன கயிறு, அன்பு கயிறாகத்தான் இறைவனை நம்ம பயன்பட முடியும். இறைவனுடைய கூறி அறிய வாய்ப்பு அளித்தார் ராமகிருஷ்ண பரமஹம்சர்.